I have a dream, that's all I need. I'll make it happen with some work and belief. Know what I want, so I'll take it on. I've made mistakes, but mistakes make you strong. Let's break it down for a minute. I want the crown, I'm gon' get it. You hear me loud, man, I'm winning. Yeah, Charlie Sheen will be grinning. These ladies know that I'm sinning, and this is just the beginning. I'm closing in the ninth inning. There ain't no point in resisting. Living life like a dream, live it right, that's the thing. Every night, got a team. I've been tied to the scene. Out on stage, here on screen. Okay, it's a dream, and I pray as a team. One day, it'd be me. If I want it, then I'll get it. Head down, don't regret it. Push myself to the limit. If I play it, then I win it. I'm just saying, I'm just living for today, for a minute. I don't stay, I just lose it. Have no shame, I admit it. You can find me to see if I succeed, to see if I believe. They're looking up to me. They want the best of me now, best of me now, best of me now, best of me. They want the best of me now, best of me now, best of me now, best of me. ஸோ சாரி கைஸ், ரொம்ப நேரமாக மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு பேசிகிட்டே இருக்கிறேன். ஸோ வழக்கமாக நடக்கிறது தான், இதில் ஹெட்ஃபோனில் மைக் ஆஃப் பண்ணியிருக்கிறத நான் வந்து கவனிக்கலை. ஸோ ஹே கைஸ், ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட வாக்கிங் டேயோட சீசன் 1 பார்ட் 1 இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம நியூ ஸ்டோரி கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஹலோ மெம்பர்ஸ் அண்டு மாடரேட்டர்ஸ் அண்ட் ரெகுலர் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த கேம் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும், அண்ட் அதே நேரத்தில் வந்து ஒரு அட்வென்ச்சரஸாக போகக்கூடிய ஒரு கேம். ஆமாம், ஸோ யுவனேஷ் சொன்ன மாதிரி வந்து மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்கேன் ரொம்ப நேரமாக. ஸோ அதான் நடந்திருக்குது. ஓகே, ஸோ இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கரெக்டாக வந்து 9:00 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ ப்ரோ, ஹாய் ப்ரோ, எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரோ ரெண்டு மூணு பட்டன் இருக்கிறதுனால வந்து மறந்துடுறேன் கைஸ். ஒரு மைக்கில் ஒரு பட்டனு, இதில் ஓபிஎஸில் ஒரு பட்டனு. ஸோ அந்த மாதிரி சில நேரம் பார்த்திங்கன்னா வந்து இந்த வாய்ஸ் மாட் ஆனில் இருந்துச்சுன்னா வந்து அது ஆனில் இருக்கிறப்ப வந்து வேறு ஒரு டிவைஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை மறந்து தொலைஞ்சிடுறேன். ஸோ வேறு எதுவும் இல்லை, ஜிடிஎஃப்ஐ இருக்காதானா இல்லை ப்ரோ, எப்பயுமே ஹரிபிரசாத் ப்ரோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நம்ம பண்ணுறது வழக்கம். ஸோ ஒரு நாள் வந்து இந்த வாக்கிங் டேட் இருக்கும், ஒரு நாள் வந்து ஜிடிஏ அண்ட் அதர் கேம்ஸ் இருக்கும். ஸோ ஸோ யூஸ்வலாக வந்து ஸ்டோரி கேம்ஸ் பண்ணுறப்போ ஸ்டோரி கேம்ஸ்க்கு பின்னாடி வந்து நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தோம், டிசைட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அது இருக்காது, ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு. ஸோ அதனால் வந்து இந்த வாக்கிங் ரெட் சீரிஸை மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ அதோட இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம முடிச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் வணக்கம். ஸோ ஒன் செகண்ட் சொல்லியாச்சு. ஸோ மணி 9 நம்ம வந்து கேம் உள்ளர போயிடலாம். என்னாச்சு நாகவேல் ப்ரோ, வாட் ஹப்பன் பை சொல்கிறாரு. சரிவே, ஸோ ஹாய் கைஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ரியோவில் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். ரியோவில் லைவ் ஓடிட்டுருக்கு, ரியோவில் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. டெல் டேல் டெஃபினெட்டிவ் சீரியஸ் அதில் இருக்கும். ஸோ 4 சீரீஸ் ஒன்று மட்டும் இருக்குது. கேம்ஸ் ஒன்று அதிகமாக இருந்தால் வந்து கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நானும் இன்னும் அந்த கேம் ஓப்பன் பண்ணல, ஜஸ்ட் நான் இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து இதுதான் ஃபஸ்ட்டு சீரீஸ், வாக்கிங் டெட் அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு சீரீஸு. இது வந்து சீசன் 2, சீசன் 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கரெக்டாக. திஸ் இஸ் ஹவு இட் ஆல் ஸ்டார்டட் அஸ் த வேர்ல்ட் என்ஸ். லீ எவல் எவரெட் லுக்ஸ் ஃபார் ரிடம்ஷன் அண்ட் ஃபைட்ஸ் டு ப்ரொடெக்ட் த யங் கிளெமண்டைன். ஸோ இவன் வந்து இந்த பொண்ணு பேர் வந்து கிளெமண்டைன் நினைக்கிறான். ஸோ இவளை காப்பாற்றுறதுக்காக வந்து நம்ம லீ எவரெட் அப்படிங்கிறவ லீன்னு வச்சுப்போமே, ரொம்ப லென்த்தியாக போனால்.
ஸோ லீ வந்து போராடுறான் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதை ஆரம்பம். ஸோ இது வந்து ஒரு படம் மாதிரி போகும், ஒரு சீரீஸாக வந்து ஒரு படம் மாதிரி போகும். ஓகே, நான் ஆல்ரெடி இல்லைன்னு சொல்லிட்டேன் ப்ரோ, பர்சனல் நான் ப்ரோ. நீங்கள் அகைன் அகைன் சேம் கொஸ்டின் கேட்குறப்ப நான் எனக்கு என்ன சொல்கிறது இல்லை, போன லைவ்லேயும் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன் இல்லை அப்படின்ட்டு. ஓகே, ஸோ கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ப்ளே கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, த வாக்கிங் டெட். ஒன் செகண்ட், வந்து ஆடியோ ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப அப்படி தான் தோணுது. என் காது கிளியுது கண்டிப்பாக கண்டிப்பாக. கிராஃபிக்ஸ் ஒரு வாட்டி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாம் கிராஃபிக்ஸ் குவாலிட்டி லோ. ஒய் ஐ ஐ இஸ் பெட்டர். லேக் ஆணுச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து லேக் ஆகுது. ஓ, லோ அண்ட் ஹை ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது, வேறு லெவல் கைஸ். ஓகே, நம்ம லோலே இருக்கட்டும், ஆனால் மவுஸ் அப்படியே ஸ்டக் ஆகுது, ஏன்னு தெரில. இப்போ நல்லாயிருக்கு. ஓகே, ப்ளே கிளிக் பண்ணிடுவோம் நம்ம அதுக்கடுத்து, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்து உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ளே கிளிக் பண்ணிச்சு. சூஸ் எ டிஸ்பிளே ஸ்டைல், ஸ்டாண்டர்ட் அண்ட் மினிமல் மோர் ஹெல்ப்ஃபுல் யூஐ. ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கட்டும். நான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக அந்த நியூ ஸ்டார்ட் பண்ணுறோம், கேம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கட்டும். எபிசோட் ஒன் எ நியூ டே அப்படின்றது புது நாள், அதிலேயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எபிசோட் மாதிரி போகிற வந்து ஒரு கதை. ஸோ அதுதான் மேட்ரு. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. திஸ் ஆஹா, படிக்க மறந்துட்டேனே. ஓகே, லைவில் பார்த்து படிச்சிடலாம். கேம் சவுண்ட் கரெக்டாக இருக்குதா? கேட்குதா கேட்குதா கேட்குதா? த வாக்கிங் டேட். வாக்கிங் டேட் அப்படின்னாலே எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், ஜாம்பீஸ். ஸோ ஜாம்பீஸ் தான் வின் பண்ணுறாங்க வாக்கிங் டேட் அப்படிங்கிறதுல. ஸோ ஒரு நார்மல் சிட்டி எபிசோட் ஒன் எ நியூ டே, ஒரு புது நாள். ஒரு போலீஸ் கார் வேகமாக போகுது. ஆஹா, ஸோ இவன் தான் நம்ம ஹீரோவா? அந்த இவன் தான் லீன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இவன் தான் லீன்னு நினைக்கிறேன். ஸோ போலீஸ் ரொம்ப வயசான போலீஸாக இருக்கார். ஒரு காமிக்கல் கிராஃபிக்ஸ் இது கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரியல் லைஃப் கிராஃபிக்ஸ், ரியாலிட்டி கிராஃபிக்ஸ் மாதிரி இல்லை, ஒரு காமிக்கல் கிராஃபிக்ஸாக இருக்குது. Well, I reckon you didn't do it then. கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து நம்ம இது ஒரு ஒரு நிமிஷம் கை, சப்டைட்டில்ஸ் மட்டும் ஆன் பண்ணி ஆகணும். ஓகே, சப்டைட்டில்ஸ் இருந்தால் தான் வந்து என்னால் உங்களுக்கு வந்து கரெக்டாக சொல்ல முடியும். கிராஃபிக்ஸு கேம் ப்ளே, கேம் ப்ளேயில் இருக்கா? ஓகே, ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுமா? வாட் டு யூ சே? வை டு யூ சே? என்ன கேட்டானே தெரியலடா, என்ன கேட்டானே தெரியலடா. சோ கே, டஸ் இட் மேட்டர்? நே, நாட் மச். யூ நோ, ஐ ஹவ் டிரைவன் எ பன்ச் ஆஃப் ஃபெல்லஸ் டவுன் டு திஸ் பிரிசன். லார்ட் நோஸ். ஓகே, சோ இந்த இந்த இது பிரிசனுக்கு வந்து நான் வந்து நிறைய பேர் இதுக்கு அழைச்சிட்டு போயிருக்கேன் அப்படிங்கறான். ஓகே. அண்ட் வாட் டு யூ சே? ஓ மை காட். என்ன பேசுறானு கவனிக்கல, சாரி கைஸ். இன்னொரு போலீஸ்கார், ஒரு டாக்ஸி, அது டாக்ஸி இதாவது. ஓ, இதில் சைட்லேயும் பார்க்கலாம், சைடில் என்ன இருக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ கேம் ஸ்டார்டிங் வந்து அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ பொறுமையாக பாருங்கள். கேம் வந்து ஒரு வேற லெவல் ஒரு கேம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். நவ் எய்ம் த டார்கெட் இன் த ரியர் ரியர் வியூ மின்டர். ஓகே, மிரர், இந்த மிரரை பார்க்கணும் போல இருக்கு. ஒரு காப்பா வேலை சேர்ந்தது வேகமா still there? Sure is. Good. சோ ஏதோ ஒரு ட்ரக் ஸ்டோர் பத்தி சும்மா அவங்களுக்குள்ள உள்ள அந்த பேசிட்டு இருக்கோம், அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. Look at the rear view mirror. I got a nephew up at UGA. You teach there long? Going on a 6th year. You meet your wife ஒரு படம் மாதிரி गाइस, வந்து ஒரு படம் மாதிரி போவோம். You want to know how I see it? என்னமோ பேசிக்கிறாங்க, என்னாலே வந்து ஃபாலோ பண்ண முடியல.
என்ன முறைக்கிறான். Could be you just married the wrong woman. இதான் வைஃப் வந்து போட்டு தள்ளிட்டான் நினைக்கிறேன், கொலை பண்ணிட்டான் நினைக்கிறேன். Could be a dog, she did the wrong guy. ஒரு மாதிரி 2012 ரிலீஸ் ஆன கேமு இது. கேம் சைஸ் வந்து ஒவ்வொரு சீரீஸும் வந்து 4 to 5 GB இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டர், போலீஸ் கார்ஸு, ஸோ அதெல்லாம் அப்படியே அதாவது கிராஸில் போயிட்டுருக்கு, ஆப்போசிட் ரோட்டில் வந்து போயிட்டே இருக்குது உள்ளே. இது ஒரு பெரிய பிரச்சனை தான் நடந்துருக்கு. ஓகே, ஸோ அதாவது நான் ஆல்ரெடி வந்து ஒருத்தனை இந்த மாதிரி வந்து ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து நொய் நொய் நொயின்னு பேசிக்கிட்டே இருந்தான். அவன் வந்து இந்த இந்த தப்பா அவன் செய்யலை 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 அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஸோ எப்போதுமா அழுதுகிட்டே இருந்த பின்னி உட்காந்து புலம்பிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கான். That's government property and I'll be forced to pinned into washite irundha seat on the washite irundha avinga having exhausted all his options he starts crying out for his mama mama it's all a big mistake it wasn't me adha mari mari vandha aludite irundha apdigna so ungalku adha expression pudinjirukum apdi nenikiran so maybe on the okay so solradhula pechi they caught the fucker red handed அந்த அவன் வந்து அழுதுகிட்டே இருந்தானே, அவன் வந்து கையும் கலவமாக மாட்டினான். அவன் தப்பு பண்ணிட்டு இருந்தப்பே அவன் தப்பு பண்ணிட்டு இருந்தப்ப கையும் கலவமாக மாட்டினான். இருந்தாலும் அந்த பக்கி வந்து அழுதுகிட்டு இருந்தான் அப்படிங்கிறான். ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க கான்வர்சேஷன் ரொம்ப லென்த்தியாக போகுமா என்னன்னு தெரியல. ஓகே, I got another good one for you. This one's a little bit less depressing and a bit more hilarious if I do say so. Oh my god kurka zombie mari zombie da vandirchu kurka iyo zombie da varudhu guys வேணா எந்திரிக்கவே இல்லை, மயக்கம் மட்டும் விழுந்துட்டானா. அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறான். இந்த போலீஸ்காரனை பிடிச்சி இழுத்துட்டு போய் கடிக்குது போல இருக்கு, சவுண்டு கேட்குது. ஆஹா, இவனை கடிக்கலையா, கால் மாட்டிக்குச்சா, என்ன எந்திரிக்க முடியல, கையில் வர விலங்கு அப்படி இருக்குது. தண்ணி தான் கிடைக்குது, தண்ணி தான் கிடைக்குது அவனுக்கு. காலில் வர கிழிச்சிருக்கு ஏதோ. அவனை காணும், போலீஸ்காரனை காணும். ஆ, இழுத்துட்டு போய் அங்கே போட்டு கிடக்குது. What the hell did he have his gun out? எதுக்கு அவன் ஷார்ட் கன் எடுத்து, இந்த இடத்துல சைடில் ஷார்ட் கன் கிடக்குது, ஷார்ட் கன் எடுத்து கீழே போட்டான் அப்படின்னு பார்க்குறான். ஸோ மேபி கார்லேருந்து வந்து கீழே விழுந்ததில் வந்து பறந்து விழுந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். Hey officer, இப்போ இருக்கேன், என் கையில் இருக்க விலங்கு அவுத்து விடு, நான் என்ன அப்படியே தான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறான். ஏ, உயிரோடு இருக்கியாடா, சொட்ட தலையா. He wasn't ejected from the car. அவன் கார்ல இருந்து வெளியில போல, எப்படி அங்க போனா அப்படி யோசிக்கிறான். He's not moving. நான் அசைய கூட இல்ல, மேபி செத்துட்டானோ. He must have the handcuff keys on him. சோ அவன்ட்ட கண்டிப்பா வந்து அந்த இது இருக்கும், பேர்னா கீஸ் இந்த ஹேண்ட்கஃப்ஸோட கீஸ் இருக்கும் அப்படிங்கறான். போடு போட 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 போட. ஓகே, வெளியில drag myself out that window. வெளியில போனோம். ஓகே, ஸோ இந்த இதுலேருந்து வெளியில் போனோம், கார்லேருந்து வெளியில் போனோம். ஓகே, மேலேருந்து ஒரு டாப் ஆங்கிலேருந்து இந்த கேமரா காமிக்கிறாங்க. ஐயோ, அவன் காலில் அடிபட்டுருக்கிறதுனால அவனால் நிற்க முடியல. கார் அப்படியே பிடிச்சிக்கிட்டே போக வேண்டியது தான், நடந்து நடந்து நொண்டி நொண்டி போகிறான். அந்த போலீஸ்காரன் போயிட்டு இப்போ வந்து இது இருக்கான்னு பார்க்கணும். என்னது என்னது, இது சவுண்ட் ஒரு மாதிரி வித்தியாசமாக கொடுக்குறாங்களே. ஆஃபீஸர் அந்த பக்கம் இருக்காண்டா, ஏன்டா இந்த பக்கம் திருப்புற. ஐயோ, என்னது, செத்துட்டானா, செத்துட்டான் தான் போல இருக்கு, தூக்கி சொறி அடிச்சுன்னு நினைக்கிறேன். அவன் பரட்டி விட்டு பார்ப்போம். கீ இருக்கு அப்பாடி.
கீ எடுத்து ஃபஸ்ட்டு திறப்போம். திறந்து போடுறா. கீ திருப்பி கீழே விழுந்துருச்சா? அம்மா பயம், சி நானே பயந்துட்டேன்டா. ஏன்டா நீங்கள் வேற ஓகே இன்னொன்று தோறா அதையும் தோறா. ஏ உயிரோடு தான் இருக்காயா? ஆஃபீஸர் இருக்கியா? உயிரோடு இருக்கு. ஐயோ ஆஹா, என்ன ஜாம்பியா மாறிட்டான்? ஐயோ படிச்சிட்டான். ஆஹா பேக் வர்றோம் போல இருக்கு. படிச்சுட்டான், செத்துட்டான். ஸ்டார்டிங்கே டெட்டா. ஐயோ பின்னாடி பேக் வரணும் போல இருக்கு. நான் அப்படியே உட்காந்து இருந்துட்டேன். வாடா வாடா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேக் வந்து பேக் வந்து வா 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 வா. ஷாட்கன் ஷாட்கன் எடு, ஷாட்கன் எடு, ஷாட்கன் எடு, ஷாட்கன் எடு, ஆமா எடு, ஆமா போடு போடு போடு, உள்ள போடுறான். ஐயோ அட லூசு பயலே, ஒழுங்கா எடுறா, ஒழுங்கா எடு. ஓ ஐயோ நல்ல வேலை. ஐயோ ஒரு கொலை வேற பண்ணிட்டான். ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு தான் வந்தாம்பு இருக்கு, இப்ப இன்னொரு கொலை வேற பண்ண வேண்டியதா போச்சு. அங்கேயே ஒரு பொண்ணு நிக்கிறா. அவதான் கிளமண்ட் என்ன இருப்பாளோ. சரி போ, யாரையா போய் கூப்பிட்டுவா, யாரையா போய் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணு. இங்கே ஒரு சுட வேண்டியதா போச்சு ஒருத்தன் அப்படிங்கிறான். என்ன என்ன என்ன, இது சவுண்ட் கேக்குது. ஆஹா அங்கேருந்து இது சவுண்ட். ஐயோ ஜாம்பிஸ் வருது, ஐயோ சத்தம் கேட்டு ஜாம்பிஸ் வருதுன்னு நினைக்கிறேன். சரையா வருது. ஆஹா ஓடுறா. ஐயோ ஐயோ சொட்ட தலையா தடுக்கி விட்டானே. போடா நிக்காத, ஓடு. ஐயோ ஆஹா ஃபுல்ல ஃபுல்ல அதுங்களா தான் இருக்குது. ஓடுறா, ஓடு 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 ஓடு. இல்ல எல்லாமே ஜாம்பியா தான் இருக்கு. பாடி ஜஸ்ட் மிஸ், நிறைய சாம்பி எல்லாமே உலகமே மாறிடுச்சு போல இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எனக்கு இன்னும் புரியல. உடைக்க ட்ரை பண்ணுதுங்க அந்த இத, அந்த இத கல்லு காட்டை, இது வேணா மர தட்டியை உடைக்க ட்ரை பண்ணுதுங்க. ஆஹா அங்க வேற யாரோ சத்தம் கேட்டா. ஆக்சுவலா ஜாம்பிஸ்லாம் வந்து சத்தம் கேட்டா வந்து அப்படியே போயிடுங்க. ஸோ சத்தம் கேட்டால் அந்த சைடு போயிருங்க எல்லாம். ஓகே ஓகே ப்ரோ, நான் என்னன்னு பார்க்குறேன். ரியோ ஸ்டக் ஆகுதுன்னா இங்கே வந்து நான் பார்க்குறேன். யாரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். யாரா இருக்கீங்களா இங்கேன்ட்டு யாருமே காணுமே. யாரா இருக்காங்க வீட்டில், யாரா இருக்காங்களா போய் பார்ப்போம். வீட்டில் யாராக இருக்காங்களோ போய் பார்ப்போம். ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி இருக்குதுல்ல. அதான் வந்துட்டேனே. திருப்பி அதே சொல்கிறான், அவரோட வீட்டுக்கு வேற பக்கம் இருக்குமோ, மெயின் வழியாக போகணுமோ. திரும்ப மாட்டான். ஓகே இங்கே வேற இருக்கேன், வெளிப்பக்கம் ரோட்டில் யாராக இருக்கேன் என்னென்னு பார்ப்போம். Check inside the house through the glass door before wandering out into the neighborhood. Okay, so in the idu valiya glass door valiya vandu ulra paakanum, veetla yara irukangala nu ulra paakanum abingiran. Wonder if anybody's home. Idana glass door, glass door maradha irukku enakku. Look at the sliding glass door. Wonder if anybody's home. Inda door la paakanum, naadhar yaradanda paathit irukken. Idanda glass door, sliding glass door. சொல்றான் டே சொட்ட தலையா பாடுறா உள்ற.
ஒருவேளை இந்த சைடில் வந்து வேறு இடம் இருக்குது, அது உள்ளே போகணுமா? இந்த பக்கம் சைடில் வந்து ஒரு இடம் இருக்குது, கீழே தான் இறங்குறோம், அந்த பக்கம் உள்ளே போக மாட்டோம். I wonder if anybody's home. Yo, yesterday, எப்படியா பார்க்கணும் சொல்லியா? எப்படியா பார்க்கணும்? பார்க்க மாட்டேறான் யாரே, சொட்ட தலையாக பார்த்து சொல்லிடுறேன். என் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிற, பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கே கண்டு தெரிய மாட்டேங்குது. பிக்ஸ் கேம் பிரைட்னஸ் ஆகே ரொம்ப வெளில வெளுத்த மாதிரி இருக்குல்ல, லைட்டாக நினைப்போம். இப்போயும் அப்படி தான் இருக்குது. எப்படி பார்க்குறது? அட பாறன்டா, கண்ணாடி தானடா, பார்த்து துறடா ஏன்டா நீ வேற, கடுப்பு ஏத்துறானு வெறுப்பு ஏத்துறானா? பேசுறது இருக்கா கேக்குதா அப்படின்னு கேக்குறான். பேசுற கேட்டுதா? கேட்டு தொலைங்க, சொட்டு திருப்பி தொலைங்கடா. இந்த இந்த கதை வழியா பேப்பான். இந்த இதேதான் இதேதான் அப்பயும் சொன்னான், இப்பயும் அதே சொல்றான். நொண்டி நொண்டி வேற வந்துட்டு இருக்கு பரதேசி, நொண்டி நொண்டி வேற வருது. அடே மறுபடியும் அந்த டோர் இடத்துலயே போறானே, வேற எதுவும் பட்டன் இருக்கானு தெரியல. லுக் அட் ஸ்லைடிங் கிளாஸ் டோர். I wonder if anybody's home. அதுதான் தெரியலையடா, உள்ள போய் பாருடா. எப்படா பாக்குறது? நீங்க எப்படி முதல்ல இது கீ பைன்ஸ் என்னன்னு பாக்குறேன். கண்ட்ரோல்ஸ் WASD 1 2 3 4, ஆக்ஷனு ஸ்க்ரோல் டைலாக்கு ஆப்ஷன்ஸ் சூஸ். விளங்கிடும் அவ்வளோதானே மொத்தமே. ட்ரீ கிட்ட போய் பாருங்க, மரம் எங்கேயா இருக்கு? நல்ல கேரக்டர். இப்போ இங்கே எதுவும் இருக்கியா? அப்புறம் க இது எடுத்து கல் எடுத்து உடைக்கணும், அந்த கதவை கல் எடுத்து உடைக்கணும் போல இருக்கு. என்ன இது? டீ காஃபிலாம் இருக்கு, பிக்னிக் இது பண்ணிக்கிறாங்களா? ஸோ டீ கப்பில் டீயும் பர்பனும் இருந்துச்சுன்னா, பர்பன்னா அந்த பிஸ்கெட்டில் முதல்ல சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம்னா. ஸோ இது வேற இல்லை, அப்படின்னா ஏணி வேற இல்லை, இந்த காலை வச்சுட்டு என்னால் ஏற முடியாது அப்படிங்கிற மேலே. Bleeding in your backyard. ஏய் வீட்டில் யாரும் இல்லையா? இங்கே ஒருத்தன் காலில் அடிபட்டு ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறான். அடா அது சைடு தான், ஸ்லைடு எடுக்கலாம். கிளாஸ் டோரை ஸ்லைட் பண்ணி பாருங்க. ஓ ஸ்லைடு. I wonder if anybody's home. அது அழுத்தினாலே இதுதான் ஏன் சொல்கிறான். I wonder if anybody's home. இது அழுத்தினாலே இதுதான் சொல்கிறான். அது பக்கா. I wonder if anybody's home. Put me moderator. யாரையா இது புதுசாக இருக்குது தெரியும். I wonder if anybody's home. இது எப்படியா திறக்கிறது? திறக்கிறது எப்படின்னு தெரியல. அடே அப்புறம் சண்டி, இதுதான் கிளாஸ் டோர், திறக்க மாட்டானே. ம், பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது, என் கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேது கைஸ். சத்தியமாக உங்களுக்கு தெரியுதா? இந்த வீட்டில், இந்த வீட்டில் போய் பார்ப்போமா? இந்த வீட்டில் இருக்கான்ட்டு லுக் அட் கேட்டு கைஸ் யாருக்காவது தெரியுமா என்ன பண்ணான்ட்டு? இல்லை கேம் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பரான கேம் கைஸ், ரொம்ப சூப்பரான கேம், அவார்டு வின் பண்ண கேமு. என்ன தண்ணியில் குதிப்போமா? ஏன்னா தண்ணி மாதிரியே இல்லையே, இது கேவலமாக இருக்குது. தண்ணி தானே ஓ மேலே போட்டு மூடிருக்காங்க போல இருக்குது, தார்ப்பாய் போட்டு மூடிருக்காங்க போல இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹவுஸா? இந்த பக்கம் வேறு வீடு இருக்குது அந்த பக்கம். இல்லை இது வந்து பேக்யார்டு கைஸ், இது வந்து அப்படியே மூடிருக்கு, இந்த பக்கம் மூடி இருக்குது. ரைட்லிக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ், ரைட்லிக்கு ஒர்க் ஆகலை. ஏன்னா பிரைட்னஸ் ஸ்லோ பண்ண சொல்கிறீங்க, அவ்வளோ அதிகமாக இருக்குது, என் கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கிராஃபிக்ஸ் அண்டு பிரைட்னஸ் ஓகே, ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்கேன். ஓகே அந்த பக்கம் இது ஒரு வழி இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பக்கம் பார்ப்போம். சொங்கி மாதிரி நடந்து போகிறோம். இல்லை அந்த பக்கம் போக மாட்டேன் கைஸ், இதுதான் கேம் பார்த்துட்டு வந்துருன்னு நினைக்கிறேன். 499 ப்ரோ, ஸ்ட்ரீமில் 499 அப்படிங்கிறீங்களா? சரி ப்ரோ, டயரில் போய் ஊஞ்சலாடா. ஆப்போசிட் இல்லை ப்ரோ, அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த ஆப்போசிட் இதை திறக்க மாட்டான், இது வழியாக வந்து கண்ணாடி வழியாக ஃபஸ்ட்டு உள்ளே பார்த்தா தான் இந்த மாதிரி ஸ்லைடிங் கிளாஸ் டோர்னு போட்டிருக்கு, இந்த டோர் வழியாக உள்ளே போனால் தான் போக முடியும் அப்படிங்கிறான். அப்சர்வ் ஆல் பிளேஸ் யூ கேன் கெட் ஹின்ஸுங்கிறாங்க. அது என்ன? I wonder if anybody's home. அப்புறம் மெயின் டோர் வழியாக போகணுமோ, பின்கதை வழியாக போகக்கூடாது அப்படின்னு
நெட்டில் வேறு ஒன்றும் கதை ஒன்றும் இல்லை ஜி. இது கண்ணாடி கதை ஒன்றும் இல்லை, கண்ணாடி கதை வழியாக உள்ள பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். சரி ஓகே, இந்த மெயின் இந்த கேட்டுக்கு போய் பார்ப்போம், இந்த சைட் கேட்டுக்கு. பட் அந்த சைடு கேட்டு போனால் அதே தான் சொல்லுது. வார்கேமிங் கமெண்டா? இப்போ வார்கேமிங் திருப்பி கமெண்ட் போறியா ப்ரோ? எஸ் டூ கே கேமிங் ப்ரோ, அந்த மாதிரிலாம் யாரையும் மாடரேட்டராக போடுறது இல்லை ப்ரோ, சாரி ப்ரோ. Check inside the house through the glass door. Don't ask again and again bro. அந்த மாதிரி யாரையும் மாட்ரேட்டர் பண்ணுறீங்க உங்களுக்கு? நான் இது வரைக்கும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் உங்களை சேனலில். யாருனே தெரியாமல் மாட்ரேட்டர்லாம் போட முடியாது ப்ரோ. நாக்கெலாம் பண்ண முடியலையே. வார் கேமிங் கமெண்ட் எனக்கு காட்டில் கைஸ், வார் கேமிங் திருப்பி கமெண்ட் போடுங்க. அந்த விண்டோ கிட்டேயும் போக முடியல. இந்த விண்டோ தானே சொல்கிறீங்க, அந்த விண்டோ கிட்டேயும் போக முடியல. நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன், மறுபடி மறுபடி அதாவது இந்த இடத்துக்கு தான் வரானே தவிர இந்த இது உள்ளே போக மாட்டான். இந்த பாருங்க அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறான். அந்த ஸ்லைட் டோர் தான். அப்போ ஸ்லைட் டோர் என்ன பண்ணணும்? இது ஒன்று ரைட் கிளிக் பண்ணணுமா, சென்டர் கிளிக் பண்ணணுமா, ஸ்பேஸ் பண்ணணுமா, கண்ட்ரோல் எழுத்தணுமா, ஷிஃப்ட் எழுத்தணுமா, இ எழுத்தணுமா, எஸ் எழுதணுமா? எதுவுமே இருக்க மாட்டேங்குது. பக்கு தானே அது, நான் தான் சொல்கிறேன். இந்த வந்துட்டா கம் டு டிஸ்கார்ட், நம்ம தலைவர் அனுப்பியிருக்காரு கம் டு டிஸ்கார்ட். இந்த வந்துட்டோம் ப்ரோ. சொல்லு ப்ரோ, எஸ் சொல் ப்ரோ, எப்படி ப்ரோ உள்ளே போகிறது ப்ரோ? அந்த இதுதான் ப்ரோ, கேட்டு தான் ப்ரோ. ஆ, உள்ளே போக மாட்டேது, அதே தான் வருது. அதை அழுத்தி பிடிங்க. ஆ, இப்போ அழுத்தி பிடிங்க. இல்ல எது எழுதுனாலும் அதான் சொல்றான். ஐ வாண்ட் இஃப் எனிபடி ஸ்கோம் என்ட்ரி சொல்றான். அத அப்படிதான் சொல்லுவான், இன்னொரு வாட்டி செக் பண்ணுவான். அங்கே ப்ரோ 10 வாட்டி சொல்லிட்டான் ப்ரோ. இது வரைக்கும் ட்ரீ கிட்ட போயிட்டு வந்துட்டேன் ப்ரோ, ட்ரீ கிட்ட போயிட்டு வந்துட்டேன். ட்ரீ எல்லாம் இல்ல ப்ரோ, இங்க தான் ப்ரோ, இந்த வீட்டுக்குள்ள தான் போறோம். ட்ரீ கிட்ட போயிட்டு வந்தா பக் தான்ங்கறாரு ஹரிபிரசாத். அதான் நிறைய பேர் இந்த டோர் தான்ங்கறாங்க. போயிட்டு வந்துட்டேன் ப்ரோ, ட்ரீ ஹவுஸ் கிட்ட போயிட்டு வந்துட்டேன் ப்ரோ. இந்த ட்ரீ ஹவுஸ் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். இதெல்லாம் இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டான், இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டான் ப்ரோ. அதை தான் ப்ரோ அழுத்திட்டு இருக்கேன். அதுதான் ப்ரோ, நம்மளுக்கு பக் தான் போ, உங்களுக்கு பக்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன், பார்த்துட்டு நேராக தான் போய் அங்கே அழுத்திட்டு இருக்கேன். திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். திங்க் பக் தான் நினைக்கிறான். போயிடுவோம். எக்ஸ்பிரஷன் இல்ல, உங்க மூஞ்சில தான் எக்ஸ்பிரஷன் எதிர்பார்க்கறேன். அதுல ஸ்க்ரோல் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. சோ உள்ள நான் வரேன், என்ன யாரும் சுடாதீங்க அப்படிங்கறான். வா. ஓகே, உள்ள வந்தாச்சு ரூடியா. ஹலோ. ஹலோ. I'm not an intruder. நான் அவன்ட்ட. ஓகே. சோ நான் வந்து அந்த ஜாம்பில ஒருத்தன் கிடையாது, நான் இன்ட்ரூடரும் இல்ல அப்படிங்கறான். இவங்கிட்ட யாருமே இல்லை போல இருக்கு. இங்கே உள்ள ஒரு டிராயிங் பண்ணியிருக்குது, ஒரு டிராயிங் பண்ணி அப்படியே கிடக்குது. அதை ஏன்டா இவ்வளோ பேய் மாதிரி இப்படியே காட்டுறீங்க? டாப் ஹேங்கிள்லேருந்து ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வருது கைஸ். ஆஹா, கீழே ஒரு ரத்தம் இருக்குது. ஜீசஸ், கடவுளே இவ்வளோ ரத்தமாக இருக்குது அப்படிங்கிறான். ஐயோ ஐயோ ஐயோ, நாசமாக போச்சு, ரத்தத்தில் கால் வச்சு வலிக்கி விழுந்துட்டான். ம், ஐயோ என்ன இவ்வளோ இருக்குது. ஒரு வாக்கி டாக்கி இருக்கு உள்ள, கண்டிப்பா ஒரு வாக்கி டாக்கி தேவைப்படுது. போலீஸ்காரன் வீடா இருக்கும் நினைக்கிறேன். நீங்களும் போலீஸ் தானா ப்ரோ? இதுல இல்ல இல்ல, இவன் கிரிமினல் ப்ரோ, இவன் கிரிமினல். கிரிமினலா? ஆ, இவனை போலீஸ் வந்து புடிச்சிட்டு போவாங்க. புடிச்சிட்டு போற நேரத்துல தான் வந்து இந்த மாதிரி ஆயிருக்குது. ஓகே, அதுல எதுமே இல்ல. சோ இந்த ஓகே, 7 ஏரியா கோடு. That's the type of note you'd leave a babysitter. ஸோ மார்ஷ் ஹவுஸ்னா மார்ஷல் ஹவுஸா? இல்லை மார்ஷ் ஹவுஸ்னா மார்ஷுங்கிறது பேருன்னு நினைக்கிறேன். என்ன இடம் இருக்குது உள்ள? டீ பட்டி போலீஸ், போலீஸ் மார்ஷல்னா தான் போலீஸ். மார்ஷ் மட்டும் தான் சொன்னான். ஓகே, எதுவுமே இல்லை. ஸ்பூன் தான் இருக்குது. ஸ்பூன் எதனா எடுத்து வச்சுக்கடா, தூக்கி சொரி இல்லாண்டா ஃபோர்க்கு. இப்போ போலீஸ் வீடா? இப்போ நிஜமாலி டீ தண்ணி எடுத்து குடுறா, கண்டிப்பாக தாங்க அடிச்சிச்சு. நான் அப்பயே சொன்னடா, குடிச்சியா அப்பாடி. ஓகே, திருப்பி வலிக்கு விழுந்துடாத.
ஓகே, மூணு மெசேஜ் நியூ மெசேஜ் வந்திருக்கு ஃபோனில். ஃபோன் எங்கேருன்னு பார்ப்போம். ஃபோனில் பார்த்தீங்கன்னா மூணு நியூ மெசேஜ் வந்திருக்குது. Maybe there's something on there. ஓகே, ஆன்சரிங் மிஷினை கிளிக் பண்ணுவோம். மூணு மெசேஜ் இருக்கு. மெசேஜ் 1. மெசேஜ் 1. 5:43 PM வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குது. Hey Sandra, this is Diana. We're still in Savannah. சாண்ட்ரா வந்து டயானா கிட்ட பேசுறா. நாங்க சவனால தான் இருக்கோம், இன்னும் வரல அப்படிங்கிற ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்ட்டு வரல வரலாம். He's not feeling well enough to drive back tonight, so we're staying an extra day. பேசுறாங்க. ஸோ அட்லாண்டா பற்றி, அட்லாண்டாலேருந்து வந்து அவங்க சவானா ஆண்டு அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்காங்க அவங்க அம்மா அப்பா. ஸோ கிளமண்டைன் வந்து ஒரு பேபி சீட்டர் கிட்ட போயிருக்காங்க. ஸோ 5:30 ஃபோன் பண்ணி வந்து அவளால் டிரைவ் பண்ண முடியல, ஸோ நாலு நைட் வந்து இங்கேயே தங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறா. 9 மணிக்கு மேலே வந்து ஃபோன் பண்ணி திருப்பி சொல்கிறா. ஸோ இங்கெல்லாம் ஒரே கலவரமாக இருக்குது, அட்லாண்டாவில் என்ன இருக்குன்னு எங்களால் தெரிஞ்சிக்கவே முடியல, எங்களால் வரவே முடியல அப்படிங்கிறா. ஐயோ ஐயோ, அவளை ஐயோ அவளை கடிச்சிருச்சுங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா கிளமண்டினோட அம்மாவை வந்து கடிச்சிருச்சுங்க போல இருக்கு சாம்பீஸு. கடிச்சதில் வந்து அவள் வந்து கரெக்டாக கடைசி சாகுறப்ப வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. ஃபோன் பண்ணி வந்து இப்போ நீ இதை கிளமண்டி நீ இதை கேட்டு அப்படின்னா வந்து 911 ஃபோன் பண்ணு, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறா. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாவ. ஹலோ கிளமண்டின் பேசுகிற வாக்கி டாக்கியில் பேசிகிட்டு இருக்க கிளமண்டின். ஐ எம் நாட் ஏ மான்ஸ்டர். I'm not a monster. நீ சத்தம் போடாத அப்படிங்கறாங்க. எங்க இருக்க கிளமண்டின்? சோ கிளமண்டின் தான் வந்தா கொஞ்ச நேரத்துக்கு முடி பாத்தீங்கன்னா கிளமண்டின் தான் வந்தா. ஓகே. What's your name? உன் பேர் என்ன அப்படிங்க கேக்குறேன். சோ நான் தான் கிளமண்டின். இது என்னோட வீடு தான் இது அப்படிங்கறாங்க. I'm Lee. என் பேர் லீ அப்படிங்கறா. Where are your parents? உங்க அம்மா அப்பா எங்க அப்படிங்க கேக்குறான். அப்படி இப்ப என்னடா கேட்ட? Love me with Sandra. ஸோ சாண்ட்ரா கூட எங்களை என்னை விட்டுட்டு போனாங்க, செவனாக்கு போனாங்க. அவங்க எங்கே இருக்கேன்னு கேட்போம், எங்கே இருக்கேன்னு கேட்போம். எங்களோட ட்ரீ ஹவுஸில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து எதாலையும் வர முடியாது அப்படிங்கிறோம். அந்த 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 ஜாம்பிஸால் வந்து மேலே வர முடியாது அப்படிங்கிறோம். ஸோ உன்னால் என்னை பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்குறாவ. ஐயோ ஐயோ, எத்தனை ஓடு உடைய போடு. ஐயோ ஓடு, சுத்தியல் 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 போடு போடு, மண்டையில போடு மண்டையில போடு. ஐயோ ரெண்டு கையால் அழுத்திட்டு இருக்கேன். சுத்தியில வாங்க சுத்தியில வாங்க சுத்தியில வாங்க. ஐயோ ஒரு பொண்ணுக்கு முன்னாடி கொலை பண்றமே, 18+ கைஸ். ஐயோ எல்லாம் ரொம்ப ஓவர்ரா. கொடுமை 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 கொடுமை. மேன் போ, நல்ல வேலை அவள் சுற்றியில் இருந்து கொடுத்தா சுற்றியில் அடிச்சோம். ஹாய் கிளமண்டைன், கிளமண்டைன் ஓடிட்டா, பயந்து ஓடிட்டான்னு நினைக்கிறாங்க. ஐயோ கொண்டுட்டியாத அப்படின்னு கேட்குறாவ. தெரியல எனக்கு, அப்படிதான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாவ. ஸோ நீ என்ன, நீ கொன்னாலும் வந்து அதில் திரும்பி வருதுங்க அப்படிங்கிறாங்க. நீ எதையும் கொண்டிருக்கியான்னு கேட்குறாங்க. நான் எதுவும், நான் யாரையும் கொண்டது இல்லை, பட் ஆனால் நிறைய பேர் சொல்கிறத பார்த்துருங்க, சுட்டாலும் திரும்பி வருது. I think that might be a little while, you know. Oh. So எங்க அம்மா அப்பா இன்னும் திரும்பி வரல அப்படினு சொல்றாவ. So actually இவனுக்கு தான் தெரியும். இவன் அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டான், அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா வந்து கடைசியா சாவறப்போ சொல்லிருப்பாங்க. அதனால திரும்பி வருவாங்க அப்படினு தெரியல அப்படிங்கறான். So நம்ம இப்ப என்ன பண்றது அப்படினு கேக்குறான். We need to find help before it gets dark. So இருட்டறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு It's not safe at night.
ஸோ நைட்டில் வந்து நம்ம சேஃப்டி கிடையாது, நைட்லாம் சேஃப்டி கிடையாது, இருட்டுறதுக்குலாம் நம்ம வந்து ஹெல்ப் தேடி ஆகணும் அப்படின்லாம். ஸோ வா போவோம், நான் என்னோட எனக்கு கூடையே இரு அப்படின்ட்டு வந்து கிளமண்டைன் அழைச்சிட்டு கிளம்புறோம் நம்ம. இந்த ஸ்டோரி இப்போ தான் இதாகுது. ஓகே, ஸோ கிளமண்டைன் அழைச்சி, கிளமண்டைன் மெதுவாக போ, கிளமண்டைன் என்னால் அவ்வளோ வேகமாக வர முடியாது. அந்த கதை வழியை வெளியில் போகணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னால். இது பாருங்கள், நான் இங்கே நடந்து போயிட்டுருக்கேன், அவன் அங்கே நடக்கிறான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏற்கனவே காலை இது பண்ணி இது பண்ணி நடந்துட்டேன், ஒரு மாதிரி நடக்கிறானே. விஸ்கி விஸ்கி, ஆஹா, யாரோ காரை தள்ளிட்டு இருக்காங்க. ஐ நெவர் கெட்டிங் ஹோம் டு மாமா அட் திஸ் ரேட். ஸோ இந்த காரை வச்சுட்டு என்னால் வந்து எங்கள் அம்மாவை போய் பார்க்கவே முடியாது அப்படிங்கிறான். அது ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ போய் இப்போ கேட்டை ஓப்பன் பண்ணி வெளியே போகணுமா. What's the matter? Should I stay? What? I don't know. நான் இங்கே இருக்கவா அப்படிங்கறான். But I don't know if I should. என்னால இன்னைக்கு நைட் வந்து அந்த ட்ரீ ஹவுஸ்ல இருக்க முடியாது அப்படிங்கறான். நான் விரோட நான் கிளம்பனதுக்கு அப்புறம் வந்து உங்க அம்மா வந்துட்டாங்கனா என்ன பண்றது? I can stay with you until they find me. என்னால வேணா உன் கூட இருக்க முடியும், உன் கூட இருக்க முடியும். நான் அவங்க வர வரைக்கும், அம்மா அப்பா வர வரைக்கும் நான் உன் கூட இருக்க முடியும் அப்படிங்கறா. Hey man. Holy shit. Don't eat us. Yo, அவங்க ஜாம்பி நினைச்சாங்க, ஜாம்பி நினைச்சாங்க போல இருக்கு. But for a second you and the little one were both going to give us the chomp. சோ நான் ஒரு செகண்ட் வந்து நீங்க ரெண்டு பேரும் பார்த்து பயந்துட்டேன் அப்படிங்கறான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறா. நான் வீட்டுக்கு போறது பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த இடம் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. சோ நீங்க நீங்க எங்க வெளியில போறன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா வெளியில போய் ஆகணும். எல்லா அந்த ஜாம்பிஸ் வந்து இந்த இடம் ஃபுல்லாவே இருக்குது. I'm Sean. Sean Green. அவன் பேர் சொல்றான், அவன் பேர் ஷான் கிரீன். இது வந்து கிளமண்டைன் ஆலி அப்படிங்கறாரு. I'm Chet. அவர் செட்டாம். We shouldn't be out in the open like this. நம்ம இப்படி ஓபன்ல நிக்கவே கூடாது. ஓபன் பண்ணோம்னா வந்து கண்டிப்பா அந்த கடிச்சி தின்னுறோம் அப்படிங்கறத சொல்ல வரான். It should be safer there. I'm not a dad. ஓகே. நான் வந்து அவரோட அப்பா இல்ல. சார் பேபி சிட்டர்னு சொல்லிரலாம். பேபி சிட்டர். பேபி சிட்டர்னு சொல்லலாம். அவளை பாத்துக்கறேன். சோ அவங்க அவங்க அம்மா அப்பா வந்து வெளியூர் போய் இருக்காங்க. சோ நான் தான் அவளை பாத்துக்கறேன் அப்படிங்க. சோ நம்ம ஒண்ணாவே இருக்கலாம், ஒண்ணாவே இருந்து இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போலாம் அப்படிங்கலாம். கூல் டியூடுக்கு ஆன்சர் பண்ண, எஸ்எல் வீட்டு ப்ரோ, கூல் டியூடுக்கு ஆன்சர் பண்ண ப்ரோ. சாட் பாக்ஸ்ல ஐயோ வந்துருச்சுங்க, ஜாம்பி வந்துருச்சுங்க. லெட்ஸ் கோ. டேய் சீக்கிரம் தள்ளு, கிளம்புவா அப்படிங்கிறான். தள்ளு தள்ளு தள்ளு, காரை தள்ளி வெளியே எடுத்துட்டு போகணும். இந்த காரை தள்ளினா தான் அந்த காரை எடுக்க முடியும் வெளியில. தள்ளு 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 தள்ளு, வருதுங்க ஜாம்பி வருதுங்க. சீக்கிரம் சீக்கிரம் அவளுக்கு கிளம்பட்டு தள்ளுறா சேர்ந்து. ஏறி 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 சீக்கிரம் ஏறு. As babysitters go, I'd say your parents owe you a tip. கண்டிப்பா. யாரோ யாரோ தப்பிச்சாச்சு. அங்கேயும் தப்பிச்சு வந்தாச்சு அந்த இடத்த விட்டு. அந்த அவன் என்ன சொன்னான்னா, அந்த 15 miles ரேடியஸ்க்கு வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஜாம்பிஸ் இருக்கதா சொன்னான். ஸோ அந்த இடத்துல தப்பிச்சு போயிட்டுருக்கோம். பட் ஆனால் இந்த இடத்துல யாருமே இல்லை, நம்ம மட்டும் தனியாக போயிட்டுருவோம். ரிஸ்க்கு தான், குறுக்கால் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? பரவாயில்ல, ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துருக்கீங்க. நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரில, பரவாயில்ல. அந்த நல்லவங்க தான் போல இருக்கு. அவங்க அம்மாவோட வீட்டுக்கு தான் போகிறதா சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நல்லவங்களா தான் இருப்பாங்க போல இருக்கு. Hey Sean, I'm going to run on home. My mom is going to be in a snit. No sweat man. I'll catch you tomorrow night. So நாளைக்கு நைட் உன்ன பார்க்கறேன் அப்படிங்கறாங்க. It was nice to meet you both. So உங்க ரெண்டு பேரும் நான் பார்த்ததுல சந்தோஷம் அப்படிங்கறான். அவங்க அவன் வீட்டுக்கு போயிட்டான் அவன். இப்போ இவன் எங்க போ, ஷான் எங்க போறன்னு தெரியல. Thank God you're okay. Thank God நீ பத்திரமா இருந்தீ, அதுக்கு சந்தோஷம் அப்படிங்கறான். அவங்க அப்பா போல இருக்குது. Wrecking down the way. நான் என்ன போட்டா தூக்கி விட்டுறீங்களோ. நைட் போட்டா லிங்க் போட முடியாது. Well, டிஸ்கார்ட் வர்சல், டிஸ்கார்ட்ல பேசணும் ப்ரோ. டிஸ்கார்ட் லிங்க் தான் போட்டேன். இல்ல, அவுட்டர் டிஸ்கார்ட் இருக்கு ஆல்ரெடி. டிஸ்கார்ட் வந்து பேசணும். Your boy is a lifesaver. சோ உன் பையன் தான் வந்து எங்க உயிரை காப்பாத்துறான் அப்படிண்டா அவங்கள்ட்ட சொல்றான். So it's just you and your daughter then. சோ நீ உன் பொண்ணு மட்டும் தான் இருக்கீங்களா? சோ அது வந்து அவனோட பொண்ணு கிடையாது. அவன் வந்து அந்த பொண்ணை பாத்துக்கறான், பேபி சிட்டர் அவன்.
உனக்கு இவ்வளோ தெரியுமான்னு கேட்குறான். அந்த பொண்ணுகிட்ட கேட்குறான், அவன் இந்த இவனை தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு. ஒரு சேஃப்டி காண்டி, ஏன்னா அவன் கடத்திருக்க கூடாதுல்ல அந்த பொண்ணை. ஸோ அதனால் ஸோ உன் காலில் ரொம்ப அடிபட்டுருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அவன். ஸோ அவன் போலீஸ்காரன் பார்த்துக்க போது ஊரில் எல்லாருமே போலீஸ்காரங்களாக இருப்பேன், போலீஸாக மிலிட்டரியான்னு தெரியல. ஓகே ஷான், நீ போய்ட்டு உன் தங்கச்சி போய் பாரு, தங்கச்சி அக்காவான்னு தெரியல போய் பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு இவங்க உட்கார சொல்கிறான். ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதா, காலில் அடிபட்டுருக்குல்ல, ஸோ ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக. Let's have a look. Sound effect la vera varudhu. So paapa eppadi adi eppadi irukku paapa avanikran. Iyo romba romba adi idha irukku apdigran. It hurts like romba romba valikidhu apdigran. What did you say your name was? Un peru enna sonna apdigran. It's Lee. Nice to meet you, Lee. I'm Herschel Green. Un peru Herschel Green. கண்டிப்பா ஒவ்வொரு கேரக்டரும் வந்து முக்கியமா தான் இருக்கும் அப்படி நினைக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா ஹெர்ஷல் கிரீனுக்கு வந்து நம்மளோட பேர் தெரியுது. That's all. House is full up with mine. We got another displaced family. சோ ஒவ்வொரு திங் கவனிக்கிறான் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அவன் பொய்யின்னு கண்டுபிடிச்சான் நினைக்கிறான். We're done here. ஏன்னா இவன் சொன்னதை கண்டிப்பா ஞாபகம் வச்சிருக்கான் அப்படிங்கிறான் ஹெர்ஷல். Clementine. Can't imagine what you've been through, Clementine. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கன்னு இப்பதான் தோணுது அப்படிங்கிறான். Find her parents. Hey dad, so I'm thinking first thing tomorrow, we got to reinforce the fence around the farm. ஸோ நாளைக்கு நாளைக்கு காலைல கண்டிப்பாக வந்து நம்மளோட இதை ஃபார்மை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா. ஸோ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ டிவியில் பார்த்து ரேடியோவில் பார்த்ததெல்லாம் மேட்டரே கிடையாது, ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது அப்படிங்கிறான். Dad, I'm serious. ஸோ ஷான் அவன் புரிஞ்சிக்க மாட்டான், அப்பா வந்து புரிஞ்சிக்கவே மாட்டான் அவன் சொல்கிறத. ஸோ வெளியில் வந்து அவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. I watched a man let himself get run over. நான் வந்து ஒருத்த வந்து கண்ணை கூட இமைக்காம நேரா வந்து என் கார்ல வந்து விழுந்தான் அப்படிங்கறான். We got plenty of chores as it is. Leaving those folks in the barn can help. நான் நம்பவே மாட்டறா அவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கறத நம்ப மாட்டறா. ஜாம்பிஸ் இருக்குங்கறத நம்ப மாட்டறா. He said okay. லூசு பேரா ரொம்ப இருக்கு. All done here. It should start. கட்டரா இவன் வந்து நம்மள வந்து நோட் பண்ணிட்டான். ஏனா பாத்தீங்கன்னா வந்து நாங்க வந்து மெலாங்கோவா அங்க தான் வளந்தோம் அப்படினு சொல்றோம். அதுக்கு அப்புறம் வந்து யாரோட இருந்தேன்னு கேட்டா யாரோட இல்லன்னு சொல்லிட்டோம் நம்ம. அதனால வந்து அவனுக்கு வந்து ஒரு லைட்டா ஒரு டவுட் வந்துருச்சு. Probably just have to shoot you. உன சுடணும் அப்படிங்கறா. We'll clean it, redress it and you'll be fine. Okay, that'd be preferable. There's blankets and such in the barn. We'll be seeing you bright and early. உன காலைல பாக்குறோம் பான்ல போயிட்டு அந்த கொட்டாயில போட்டு மாட்டு கொட்டாய் நினைக்கிறேன். சோ அந்த இடத்துல போயிட்டு நம்மள படுத்துக்க சொல்றான். சோ கிளமண்டின் யாரோட படுத்துப்பா? கிளமண்டின் அழைச்சிட்டு தான் நம்மள அங்க படுத்துக்க சொல்றான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ கொட்டகையில் போய் நம்ம போய் படுத்தவங்க போகிறோம். ரொம்ப கொடுமையான ஒரு ஒரு ஸ்டோரி ஓரியன்ட் கேம் கைஸ், ரொம்பவே ஸ்டோரி ஓரியன்ட் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மெனியூர் மெனியூர் அப்படிங்கிறான். ஸோ இது வந்து ரொம்ப கேவலமாக நாத்தம் அடிக்குது அப்படின்ட்டு. ஓ, அது குதிரை சாணி போட்டுச்சு அப்படின்னா வந்து அது தானே இது பண்ணி மெனியூராக யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா அப்பாவையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாவ. How far is Savannah? Pretty far. Savannah inge endu evlo dooram appdin kekkuran. Romba dooram appdingra avan. Because vandu avalukku theriyadhu avanga amma appa settaanga appdingiradhu vandu avalukku theriyadhu. Rendu per thoongitaanga nalla, but enna more sound kekkudhu, maybe zombie edhum varapodhaan theriyala. Inda edho nadu avaroda wife, avu wifi vandana konna andha nanappu avukulla varudhu. அவன் ஒய்ஃபாக அவன் தான் கொண்டுட்டான், அந்த நினப்பு தான் அவனுக்கு வருதுன்னு நினைக்கிறான். சுட்டு கொண்டான், ஏன் சுட்டு கொண்டான்னு தெரியல. மேபி இனிமேல் தான் அந்த ஸ்டோரி வரும்னு நினைக்கிறான். வேற ஒருத்தர் ஒருத்தர் வந்து எழுப்புறான், விடிஞ்சிருச்சு போல இருக்கு. Well, you slept in a barn, little lady. Lucky you don't have spiders in your hair. But I bet your daddy scared them all away, huh? சோ இங்க படுத்ததுனால உனக்கு அறிக்கை தான் செய்யும். கெட்டுக்கால பூச்சி மண்டையில் இல்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டு அப்படிங்கிறான்.
ஓகே ஸோ நார்மல் ஃபேமிலி இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ஜாம்பிஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ அதனால் ரொம்ப நார்மலான லைஃப் நார்மலான மார்னிங்கில் விடிஞ்சு Yeah, nothing okay. bothers him. Like water off a duck's back, you know? Okay. That's a valuable trait lately. No kidding. But normal frankly, so I think it's because he's dumb as a bag of hammers. Dad! But he makes up for it with enthusiasm. Okay. Word is, you were on your way to Macon. Well, Macon is going to be there. Well, Macon's on the way, and so personally, I appreciate the company of a guy who can knock a couple of heads together if he has to. Sure, we'll so, take along. Duck it's a plan then. Honey, Duck, this is Lee. And what's the girl's name? So, Clementine. 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 That is a very pretty name. Thanks. Well, we should get to work. We've all seen what those things can do out there, so the faster we get this fence up, the better. I want to build a fence. Yeah? Well, I need a good foreman. You can sit on the tractor and yell at me whenever I take a water break. On the tractor? Cool! Duck and I will hop to it. ஸோ ட்ராக்டரில் போகிறாங்க அவன் வந்து என்னோட ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டான் நினைக்கிறேன் அவனோட வேலையில் அவன் வந்து நான் கிளமெண்டைனை நான் பார்த்துக்கிறேன் நீ அவங்களோட போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறா கிளமெண்டைனை பார்த்துக்க போகிறா இவன் அழைச்சிட்டு போக போகிறான் ஐ திங்க் ஏதோ காரை சரி பண்ணுமா என்னென்னு தெரியல நம்ம தேவையெல்லாம் ஒத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன் கிளம்பி போயிருக்கலாம் சாம இவன் நடந்து போகணுமா சொல்லி தொடங்கடா எதுவுமே தெரியல இப்போ காரை சரி பண்ணணும் பி ஷுர் செக் இன் எவ்ரி ஒன் யூ மெட் ஸோ ஃபார் எல்லாரையும் பத்தி தெரிஞ்சிக்க அப்படிங்கறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பிக்கப் ட்ரக் இல்ல பட் ஆனா வந்து வேலையை சரியா முடிச்சிரும் அப்படிங்கறான் ஓகே என்ன ப்ராப்ளம் இதுல நவுன் தானடா பார்க்க முடியும் Hey there Kenny இது யாரு கெனி பட் ஓகே need any help no உங்களுக்கு ஹெல்ப் உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா அப்படிን கேக்குறான் Do you need any help? உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணனும் அவன் திருப்பி கேக்குறான். I mean, and taking care of that little girl. You know what you're doing? You got kids of your own? அந்த பொண்ணை பாத்துக்கிறதுல I think I've got it. எனக்கு உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணனும் கேக்குறான். இல்ல நானே பாத்துக்கறேன் எனக்கு அந்த ஹெல்ப்பும் தேவையில்ல. சோ நான் அவளை என்ன பத்திரமா பாத்துக்க முடியும் நான் கரெக்டா பாத்துக்கறேன் அப்படிங்கறான். Maybe sure that's enough. But you got to ask yourself if you're the type of guy who can do better than that if her parents don't show up. I'll keep that in mind. அவங்க அம்மா அப்பா வரல திரும்பி வரல அப்படின்னா அவளை உன்னால் பார்த்துக்க முடியுங்கிற நம்மளா சந்தோஷம் அப்படிங்கிறான் அவன்கிட்ட பேசணும் அவசியம் நம்ம கிளம்பிடுவான் ஓகே ஹெர்ஷல் இடத்துக்கு வந்து நாங்கள் மாற்றுறதுக்கு வந்து ஏகப்பட்ட பாடி பார்த்துட்டோம் அவ்வளோ பேர் செத்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்ல வரான் ஸோ ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் அவனோட குடும்பத்தை பற்றி நம்ம வந்து அவன் இன்ட்ரெஸ்ட் காமிச்சோம் கிளமெண்டனை கூப்பிட்டு கிளம்ப வேண்டியதாக நினைக்கிறேன் ஸோ காட்சி ஓடார் பேசியிருந்தது நல்லா இருந்துச்சு அவனுக்கு டைம் போணுச்சு அப்படின்னு கேட்குறான் ஓகே Do you have to go to the bathroom or So bathroom eda ponuma ni na kaalaiye enchi edhume polai appdinu Yeah okay Okay so okay Hey there girls Actually yeah it's okay Back in a bit Okay Lee Back in a bit ah enna pesuma avalta avalta pesanum polar guys So nee enna pannit irukka appdinu kekra avalta Corpses aren't walking around I'm a veterinarian back in Fort Lauderdale. So I'm the veterinarian doctor on that. More with dogs and cats and not horses. What is it that you do, Lee? So nee enna pannuvar inda late ah kekra? University of Georgia. So na University of Georgia la vandu teach pannirundha abingara. So kandipa nama so ulagam vandu normala mari nama palaya mari nama velaiki povom abindru vandu nambra abingara. Yeah, my mistake. We'll all be home soon. நம்ம சீக்கிரமாகவே வந்து நம்மளோட வீட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிறான் ஓகே உங்க ரெண்டு பேரும் பார்த்தா வந்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிறான் ஸோ கிளமெண்டைன் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்கூலை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க ஓகே தானே அப்படிங்கிறான் எல்லாம் ஓகே தானே அப்படிங்கிறான் லைக் வீ டிட்ன்ட் சீ ஆக்சுவலாக நம்ம ஒவ்வொருத்தர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து அவங்கவுங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் சோ கிளமெண்டைன் வந்து ஃபர்ஸ்ட் கிரேடர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்
என்ன மறுபடியும் வந்து போணுமா நான் Hey there. Hey. So you எல்லாத்தையும் முடிக்கணும் போல இருக்கு. So உனோட ஃபேமிலியோட பிளான் என்ன இங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத நான் கேக்குறேன். This mess gets sorted out. Government will start handing out shots and the National Guard will do its thing. On the odd chance things okay. got too bad, we could hop on my boat, I guess. சோ ஒவ்வொருத்தர பத்தி நம்ம தெரிஞ்சிக்கணும். தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களோட போக முடியும். அடுத்து அடுத்து போக முடியும். நான் வந்து சீவன பாத்தீனா இவனால எதுமே பண்ண முடியாது. இப்ப இவனே வந்து ஒரு போலீஸ் கைதி. கைதியை தப்பிச்சு இங்க வந்தவன். சோ அதான் மேட்டர். ஹைட் பண்ணிருங்க டார்க் கேமிங். சோ இவளட்டே ஹவாஸ் சிட்டிங்கற லாஸ்ட் ஒரு கேள்வி இருக்கு அத மட்டும் கேட்றுவோம். சோ எப்படி இந்த சிட்டியை நீ ஹேண்டில் பண்றீங்க அப்படினு. We passed so many people that needed help and we just passed people over some just சோ நாங்க எவ்வளவு மக்கள் வந்து பாதிக்கப்படுறத பார்த்து வந்தோம் தாண்டிங்க வந்தோம். நான் நாளைக்கு வந்து இந்த வீட்டுக்கு நானே என் வீட்டுக்கு நாளைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் முடியுமான்னு தெரியல அப்படிங்கிறான். நானும் என் பையனும் நிறைய பார்த்துட்டான் அப்படி. This could all be providence, you know? Okay, இதெல்லாம் எனக்கு புரியல சத்தமா எனக்கே புரியல. You just never realize. சோ ரொம்ப ஸ்டோரி ஓரியண்டட் गाइस. நானும் நினைக்கல இவ்வளவு ஸ்டோரி ஓரியண்டடா இருக்கும்னு. பட் ஆனா ரொம்ப நல்ல கேம் ரொம்ப நல்ல கேம் மூவி மாதிரி தான் இருக்கும் அந்த கேம். ஓகே மூவி மாதிரி தான். சோ நம்ம வந்து பேசுறது அந்த மாதிரி தான் இருக்கும். சோ இடையில வந்து ஃபைட்ஸ் அண்ட் ஜாம்பிஸ் வரும். சோ அந்த மாதிரி ஒரு கேம் தான் இது. You having a nice time with Katja Clementine? Yeah. மறுபடியும் அவட்ட அதே क्वेश्चन கேட்கணும் தேவையில்ல. ஐ திங்க் நம்ம எங்க போணும் தெரியல. வேற எங்க போணுமா? ஓகே சோ இன்னும் நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்ப்போம் இந்த இடத்துல. அந்த பக்கியும் அங்கே நின்றுட்டுருக்கு. அவனை போய் பார்ப்போம். அவனோட பையன் டக்கு. அவன் பேர் டக்குன்னு வச்சுருக்காங்க. என்னடா பேர் வச்சுருக்கீங்க டக்குன்ட்டு. You know how to drive it? சரி அவன் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அவன் அந்த பையன். I'm good. ஓகே ஒரே மூவி தான். டோட்டலாக மூவி மாதிரி தான் போகுது. ஓகே ஸோ இந்த இது பார்ப்போம். இந்த இது லைவ் செஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் ஆக்சுவலாக அது கேம் ப்ளே அப்படி தான் நினச்சேன். டோட்டல் கேமாக தான் நினச்சேன். டெல் டேல் கேம்னாலே இப்படி தானா அப்படி தான் நினைக்கிறேன் ப்ரோ. டெல் டேல் கேம்னாலே இப்படி தான் போல இருக்குது. ஸோ டேல் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஸ்டோரி அப்படின்னு ஆயிடுச்சுல. அவன்ட்டு எதுவும் பேசலை. அவன்ட்டு எதுவும் பேசலை. டாட்டா சொல்லியாச்சு அவ்வளோதான். How are these things to drive? Awesome! Pain in the ass mostly. Big, heavy as hell. அவன் அழுகுறான் இந்த இது ஓட்டுறதுக்கு. ஸோ மேபி இந்த கேம் வந்து நம்ம ஓகே ஸோ அவன்ட்ட இதை பேசணும் போல இருக்குது. அவன்ட்ட டாக் டு ஷான் வெளி உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறான் அவன்ட்ட. ஷான் அது ஷான். ஆமாம் ஷான். ஸோ உனக்கு எதாவது கட் பண்ணணும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சின்னா அதை கட் பண்ணு அப்படிங்கிறான். அதை கட் பண்ணி தான் எனக்கு அப்படின்ட்டு. My dad doesn't know how bad it is. சோ எங்க அப்பாக்கு வந்து இன்னும் புரியல வெளியில என்ன நடந்துட்டு இருக்கு புரியல அப்படிங்கறான். I saw a guy in Atlanta kill a kid. A boy. சோ நான் அது அட்லாண்டால வந்து ஒரு 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 மனுஷன் வந்து ஒரு சின்ன குழந்தைய கொல்றத நான் கண்ணால பார்த்தேன். He didn't even hesitate. He just turned. சோ வந்து கொஞ்சம் கூட இது பண்ணவே வருத்தப்படவே இல்ல அந்த சின்ன குழந்தைய கொல்றதுக்கு. Pull the trigger. You don't see things like that. It's not like in the movies. They don't fall like you think. Did you have to do it? Do what? Kill. Have you had to off one yet? Oh. Sometimes it's kill or be killed. சோ அப்படியே இதுவா சொல்லினா எதுமே வந்து நம்ம வந்து ஒருத்தரை கொண்டுட்டோம் அப்படினு வந்து தெளிவா சொல்லாம வந்து ஷான் வான்ட் டு ஃபர்கெட் தி ஃபேமிலி சேஃப் அண்ட் திங்ஸ் இன்வைட்டிங் பீப்பிள் இன் அஸ் எ சவுண்டர் தெளிவா சொல்ல நம்ம வந்து ஒருத்தரை கொண்டுட்டோம் அப்படினு இவரோட வைஃப் அதையும் கொண்டுட்டு வந்தா அப்படிங்கற சொல்லல அவட்ட. How's your family? உங்க ஃபேமிலி எப்படி இருக்கீங்கறான்? My parents are in Macon with my brothers. என்னோட சகோதரனும் அம்மா அப்பாவும் வந்து மேக்கன்ல இருக்காங்க. Maybe it's not too bad there. That's probably all I need cut for now. Okay. Thanks. இல்ல இது அப்படி தான் போகுது. இந்த மாதிரி தான் பேச வேண்டியதா இருக்குது. ஒரு கரெக்டரட்டி நம்ம பேசி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. ஒரு ரியல் லைஃப் அச்சுவலா இந்த கேம் எப்படி அப்படினா ஒரு ரியல் லைஃப் ரியல் லைஃபா வந்து எப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மாட்டணும் அப்படினா வந்து என்னலாம் பண்ணணும் சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் தான். Anyway, when you see my dad around, he might want some help in the barn. சோ எனிவே நீ அந்த பான்ல வந்து இந்த இதுல என்னோட டாட் வேலை பார்த்துட்டு இருக்கான் ஹர்ஷலா. சோ அவனுக்கு மேபி ஹெல்ப் ஏதாவது தேவைப்பட்டாலும் தேவைப்படும் அப்படிங்கிறாங்க.
இவன்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் இவனை பார்த்தா என்ன இது இல்லைனாலும் ஒரே சட்டை தான் போட்டு மாம்பிள்ள இருக்கேன் இல்லைனாலும் ஒரே சட்டை தான் போட்டு மாம்பிள்ளிருக்கு ஸோ அச்சுயோ நேற்று நைட்டு போய் சொன்ன அப்படிங்கிற தெளிவாக கண்டுபிடிச்சான் அவன் caught you in that lie last night about who you were with in that car. And honestly, I don't even want to know. How'd you get out of Atlanta? And the car la yaroda irundha appadina nallave therinjichu abingiran. I got a ride and then I was in a wreck. Okay. Walked until your boy found me. Okay, so avan vandu kandupidichaan ivan nee eppadi internetta adukulla po virumbal enak thevalla eppadi indha atlanta nadandhu velila vandha appdi kekran. ஒரு காரில் வந்துகிட்டு இருந்தேன் காரில் வந்துகிட்டு இருந்தப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வந்து அங்கேருந்து நடந்து உளுந்து நடந்து வந்துகிட்டு இருந்தப்போ உன்னோட பையன் வந்து என்ன கண்டுபிடிச்சான் அப்படிங்கிறான் ஒவ்வொன்றும் பேசுறது பார்த்து பார்த்து பேசணும் போல இருக்கு was brought up to yes where is your family now parents wife girlfriend My parents are in Macon. So, Macon lo enoda parents irukanga, enoda brother oda irukanga appdi. Avanga kandipa patrama irupanga appdi nenikina appdi. Take care of. Clementine, is it? You just stumbled up on her? Okay. I was looking for help in her house. Yeah. I was looking for help in her house. So, na avanoda house la vandu help thediittu irundhen appdingra. Iyo. Can I give you a piece of advice? So, na avanukku or advice soltuma appdi kekran. Sure sir கண்டிப்பா சொல்லுங்க. I don't know who you are, what you are. நீ யாரு அப்படிங்கறது எனக்கு தெரியல. நீ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படி. Better back in the cities. Or they get worse before they. So cities எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து எதுவும் நல்லா மாற போறது இல்ல நினைச்சுப்போமே. You're strangers if you're going to make it. And if those same people get to questioning yours. We're going to be in trouble. என்ன சொல்றான்? You have the common sense to listen to a man giving you advice. இது என்னாச்சு? டிராக்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? Go. I'll get my gun. என்ன செஞ்சதுல சீக்கிரம் போ நான் போய் கன் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறான் ஆஹா ஜாம்பி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆஹா ஜாம்பி வந்துருச்சு கால் மாட்டிக்கிச்சு டிராக்டர் ஏத்திப்பட்டான் போல இருக்குதே டக்கு ஐயோ அவனை காப்பாத்தலாம் சின்ன பையனை காப்பாத்துவோம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும் போடு போடு டக்கா காப்பாற்றிடும் டக்கா காப்பாற்றிடும் ஷானு டிராக்டர் பேக் எடுத்தோம்னா ஐயோ அவன சுயநலவாதி ஓடிட்டான் ஐயோ ஐயோ டிக்கிலையும் கிடச்சி கழுத்து டிக்கிலையும் கழுத்துலையும் கிடச்சிருச்சு ஐயோ ஆஹா செத்துட்டான் ஷானை காப்பாத்திருக்கலாமோ சின்ன குழந்தையா இருக்கேன்னு அவளை காப்பாத்தினேன் ஐயோ செத்துட்டான் கைசம் ஷான் செத்துட்டான் ஷானை காப்பாத்திருக்கணும் திருட்டு பையன் ஒழுங்கா டிராக்டர் எடுத்துட்டு போயிருக்கலாம் அவன் குழந்தைய தூக்கிட்டு ஓடிட்டான் அவன் டக்கு தூக்கிட்டு ஓடிட்டான் இதெல்லாம் வெளியே போங்க அப்படின்ட்டான் எல்லாரையும் sorry sorry your son is alive you don't get to be sorry உன் பையன் உயிரோட இருக்கான் you didn't even try to help நீ ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணவே இல்ல அப்படிங்கறான் i was worried about the boy இந்த சின்ன பையனை பத்தி நான் ரொம்ப இது பண்ணிட்டேன் அப்படிங்கறான் please என் பையனை பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்லல ப்ளீஸ் இங்க இருந்து எல்லாம் வெளியே போயிடுங்க அப்படிங்கறான் and never come back. ஐயஞ்ச போய் திரும்பி வரவே வராதீங்க அப்படி எல்லாரும் போ சொல்றான். ஊசு பைய. You've got that ride to Macon if you want it. சோ உனக்கு என்ன என் கார் எடுத்துட்டு மேக்கனுக்கு போ என் அவன் பையனை காப்பாத்துறதுக்காக வந்து அவன் காரை கொடுத்துட்டான் நம்மட்ட காரை வேணா எடுத்துட்டு நீ மேக்கன் போ அப்படின்ட்டான். ஓ வேற லெவலாக போச்சு பற்றி நான் நம்ம சின்ன பையனுக்காண்டி பார்த்தோம் சின்ன பையனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஷான் செத்துட்டான் சரி பரவாயில்ல எல்லாரையும் கூப்பிட்டு போகிறோம் கைஸ் அவனும் வந்துட்டான் என்ன நாதரி சரி பண்ண பெட்ரோல் இல்லையாடா திஸ் இஸ் இஸ் ஃபார் அஸ் வி கோயிங் தென் இட்ஸ் ஃபார் எனஃப் சோ இவ்வளோ தூரம் மட்டும் தான் நம்மளால் வர முடிஞ்சு இந்த கார் எடுத்துகிட்டு நான் பிக்கப் ட்ரக் தான் அது ஒரு நார்மல் பிக்கப் ட்ரக் அதுவும் சரியாக இல்லாத ட்ரக்கு
ஏதோ ஒரு சிட்டி உள்ளே தான் வந்திருக்கிறோம். பட் ஆனால் சிட்டி கண்டிப்பாக மோசமாக கிடக்குது, வேற லெவலில் கிடக்குது. ஓ மை காட், டெஃபினெட்லி இது ஒரு பெரிய டிசாஸ்டர் தான் இங்கே நடந்திருக்குது. வேற உயிரோட இருக்காங்களான்னு தெரில. ஆஹா, அங்கே யாரோ இருக்காங்க, மனுஷன் மாதிரி தெரில. கண்டிப்பாக ஜாம்பியாக இருக்கும் நினைக்கிற. தேவையில்லாமல் கூப்பிடாதரா, தேவையில்லாமல் கூப்பிடாதரா. என் ட்ரக்கு கண்டிப்பாக இல்லை, தேவையில்லாத வேலை. ஐயோ, நாசமாக போச்சு. ஓடுறா 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 ஓடிடா ஓடிடா ஓடிடா. ஐயோ, சுட்டுட்டான் நல்ல வேலை. டக்கு ஓடிடு வா. யார் யாவ, இது என்ன புது கேரக்டராக இருக்கு, வேற லெவலியா. ஏன்னா ஒரு பொண்ணு இல்லாமல் இருக்காதையா, எந்த கேமும் ஒரு பொண்ணு இல்லாமல் இருக்கவே இருக்காது. கேமாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக வந்து ஒரு பொண்ணு இருக்க செய்யும். We can't take risks like this, and we can't just let people die either. When I so நம்மளால வந்து யாராலயும் இப்படி இந்த மாதிரி செத்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கறான். சோ நான் வந்து இந்த கதவை சாத்து அப்படினு சொன்னனா அது சாத்தியே தான் இருக்கணும், திறக்கவே கூடாது அப்படிங்கறான். நீ பாட்டு கண்ட மணிக்கு எல்லாரையும் விட்டுட்டு இருக்க, நீ பாட்டு கண்ட மணிக்கு எல்லாரையும் விட்டுட்டு இருக்கானுங்கறான். சோ என்கூட குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கறான். நான் ஒரே ஒரு சின்ன பொண்ண மட்டும் தான் பார்க்கறேன் அப்படிங்கறான். ஐயோ, அப்பயே கேட்டான். ஒரு ஒரு நிமிஷம் இரு கிளென் அப்படிங்கிறான். அவர் வந்து பாத்ரூம் போகணுமா, அப்பயே பாத்ரூம் போகணுமான்னு கேட்டான். வெளியில இருக்க அதுங்களுக்கு வந்து குழந்தைங்க தெரியாது, இதுக்கு தெரியாது அப்படிங்கிறான். லில்லி நோட்டீஸ் வாட்டிஸ், லில்லி சொன்னதை கவனிச்சிட்டான். ஐயோ, ஆஹா, கடிச்சிட்டாங்க அந்த இதுவனை, கடிச்சிட்டாங்க. அவளை கடிக்கல அப்படிங்கிறான். அந்த இவனை டக்கு கடிச்சிட்டாங்க இப்படி இருக்கு, டக்கு ஜாம்பியா மாறிடான்னு நினைக்கிறான். ஆஹா, சோ இவன் மறைக்கிறான், இவன் அவளை தொடச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அவன் அம்மா சொல்றான், நான் அவளை தொடச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன், அவனை க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கான். எங்கேயுமே கடிக்கல, யாருமே கடிக்கல நினைக்கிறான். சோ இவன் வந்து கடிச்சதுனால வந்து உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி இங்க சேஃபா இருக்காங்க. இந்த ஒரு ஏதோ இது மாதிரி இருக்கு, சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கு. லீ, இவனை நம்ம என்ன பண்றது அப்படிங்க கேக்குறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் எ பாய். இட்ஸ் லில்லி, ஐல் ஹேண்டில் திஸ். பட் யுவர் ஹார்ட் டாட், யூ நீட் டு கால். இது எதை எழுதுறன் தெரியலையே. வில் கெட் திஸ். சோ இவன் அப்பா, அவரோட அப்பா லில்லியோட அப்பா அது. ஹிம் ஆர் யுவர் சன். ஐ சே இட்ஸ் ஹிம். காட் டேம் ரைட். அவுட் ஆன் ஹிஸ் ஆஸ் வித் தோஸ் திங்ஸ். எவரிஒன் சில் தி ஃபக் அவுட். யோ, சண்டை நடக்குது உள்ள. எனிதிங். ஷட் அப் லில்லி. யோ, உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்குள்ளேயே சண்டை நடக்கும் கண்டிப்பாக. அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து நம்ம இங்கே உள்ள இருக்கிறது வந்து அதுங்களை தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக உள்ள வந்து நம்மளால கடிச்சு தின்றுங்க அப்படிங்கிற. இவன் என்ன சொல்கிறானா, இப்போ வந்து அதுங்க உள்ள வரலனாலும் ஆல்ரெடி உன் பையனை வந்து ஜாம்பி கடிச்சிருச்சு, ஜாம்பி கடிச்சிருச்சு, அவன் வந்து ஜாம்பியாக மாறிடுவான் இப்படியும் அப்படின்ட்டு. லாரி, லாரி அவனோட பையன் அது, கண்டிப்பாக அவன் அதை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுவான். பையனை நீ மூடிட்டுரு, உன் பையன் உனக்கு ஆல்ரெடி உன் பொண்ணு இருக்கான், மூடிட்டுரு. அது நம்ம எல்லாரும் பத்திரமா இருக்கணும் அப்படின்னா அவன் பையன் வெளியில் போகணும் அப்படிங்கிறான் அவன். ஏன்னா அவனை ஆல்ரெடி கடிச்சிருச்சு, கடிச்சு கடி வாங்கிட்டான், இன்ஃபெக்டட் ஆகிட்டான் அவன். கூப்பிட்றான், இவ்வளோ யாரும் இருக்காங்க அப்படிங்கிறவன். Probably. அது சும்மா சாத்தி தான் இருக்கு, கீ வந்து கவுண்டர் பின்னாடி தான் இருக்கும் அப்படிங்கிறான். நான் ஒண்ணும் இங்க கெட்டவன் கிடையாது, என் பொண்ணு பத்திரமா இருக்கும்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிறான். லில்லி தான், அந்த லில்லி பெரிய பொண்ணு இருக்கா, அவனோட பொண்ணு. She won't. And if she does, the first thing he'll do is sink his teeth into his mom's face. சோ அவன் வந்து மாறினா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் மாறினா அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அவன் பல்ல இருந்து அவங்க அம்மாவை தான் கடிப்பான் அவன் அப்படிங்கிறான். Be an uncontrollable man eater. It's not gonna happen. It is. Hey, we're tossing ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது. அந்த பையன் வந்து கடி வாங்கிருக்கான், அவன வெளியில அனுப்பணும்ங்கறான் இவன். இவன் வந்து முடியாது அப்படிங்கறான். No, you don't touch that boy. சோ அந்த பையன் உடனே தொடக்கூடாது, பையர தொடவே முடியாது அப்படிங்கறான். சோ கென்னி வந்து, அந்த கென்னி இருக்கானே கென்னி, அவன் வந்து அவனோட விசுவாசத்தை மறக்க மாட்டான் அப்படிங்கறான். ஓகே, ஐயோ, என்னாச்சு? ஓடு
അയ്യോ ഇത് വേറെ ഓട് നല്ല വേല ഈ മുട്ട അളുത്തണം ആണാ ഏണ്ട് ഈ അളുത്തി ഈ എഴുതിയിട്ട് ഇരിക്കാം നല്ല വേല കറക്റ്റാ സുട്ടാ பத்திரமா இருக்கியா அப்படிங்கிறாவ ஆனா சுட்டுட்டா சுட்டோன்னு சத்தம் கேட்டுருவோம் கண்டிப்பா சத்தம் கேட்டுச்சா ரிஸ்க் தான் ஐயோ ஐயோ மாறிட்டான்னு நினைக்கிறேன் மாறிட்டான் அவன் மாறிட்டான் இல்லை 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 அந்த இது கதவு தவெல்லாம் சத்தம் கெடிச்ச சுட்டால அந்த சுட்ட சத்தம் கேட்டு வந்து எல்லாம் அது உடற திறக்க வருது எல்லாம் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க யாரும் சத்தம் போடாதீங்களா அமைதியாக இருங்கன்ட்டு வெளியில் வேற யாரும் சொல்கிறாங்க மிலிட்டரி இருக்கா மிலிட்டரி வந்திருக்கான்னு நிறைய பேர் சொல்றாங்க வெளியில யாரோ சொல்றாங்க சும்மா இல்லாம சுட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்ட்டு என்னாச்சு ஹார்ட் அட்டாக் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போல இருக்கு அவனுக்கு ஆஹா What's wrong with him? அவனுக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு My pills. அவனுக்கு ஹார்ட் பேஷன்ட் போல இருக்கு அவன் We're out. We've been trying to get into the pharmacy since we got here. ஸோ நாங்கள் அப்பிலேருந்து இந்த இந்த ஃபார்மசி உள்ள போயிட்டு மாத்திரை எடுத்து ஆகணும் அவனால் மாத்திரை இல்லாமல் செத்துருவான் அவன் அப்படிங்கிறான் நம்ம எப்படியாவது அதை பண்ணுவோம் ஸோ இது மேபி இன்னொரு ஒரு வழி இருக்கும் கண்டிப்பாக அப்படின்ட்டு உனக்கு எப்படி தெரியும் இன்னொரு ஆஃபீஸ் இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறான் அவன் ஏன்னா ஒரு கேள்வி ஏடா வந்து சும்மா நார்மல் கெஸ்ட் தான் அப்படிங்கிறான் ஓகே starting to think this drug store isn't a permanent solution You're right. இந்த ட்ரக் ஸ்டோர்ல வந்து நம்ம ரொம்ப நேரம் இருக்க ரொம்ப நாள் இருக்க முடியாது. ரொம்ப நேரம் இருக்க முடியாது அப்படிங்கறோம். So we can all get out of downtown make it fast. Agreed. சோ நமக்கு வந்து எவ்வளவு நிறைய பெட்ரோல் வேணும், গ্যাস வேணும். அப்பதான் வந்து நம்ம கார்ல போட்டு எவ்வளவு தூரம் இந்த இடத்துல இருந்து வெளியில போக முடியுமோ அவ்வளவு தூரம் போக முடியும் அப்படிங்கறோம். என்ன சொன்னாலும் கவனிக்கவே இல்ல உங்கட்ட இது பண்ணிட்டே இருந்தேன். Damn, that'd be great. Well, it's got to get done. Plus, I'm quick and I know Mekan. Local. Born and raised. Make avana mekal dhaan pola irukku. Here's a walkie talkie if you get in a tight spot. Hopefully. So okay, in the walkie talkie vachika maybe nee ulra porappo vandhukku edha prachana appo na takkan phone panni solla vengiran. Get back here as soon as you can. So Clementine da innond irukku. Vengiran. My dad's Larry. Keep your Lily appa perundu Larry vengiran. You your medicine. That's right. Inda pasan naanga poittu inda pasanga poittu vandu unga appa ku maathra eduradhukku vela paaka poranga vengiran. You got it. And I'm Carly. Okay, Carly. Yeah, you'll Carly. Shift in with Doug when he needs it. For now, okay. get some rest. So ipodiki ninde rest edu konjam. I'd like to keep it that way. Vera levella sutta samaya sutta nee abingiran correct ah sutta abingiran. Get him those pills. So avanukku vandu ipo veettu ninge rendu per pitta avanukku andha pills eduthuvaanga abingira maathra eduthu vandu kudukka solran. So ipo maathra edundu kudutha avanum ivarta pesanum edhum. You're a pretty good shot. So pakkava sutta correct ah sutta nalla vela abingiran. Especially one that's 3 days out from her last cup of coffee. So avanga reporter pula irukku oru pathrika reporter pula irukku. Handle yourself you seem to handle yourself pretty well so moon nala vandu or coffee kuda kudikala abingrava I can't tell my okay. news editor was eating about 5 feet away from me so our news editor vandu ivalku 5 adi 5 adi gap la vandu avala kadichi tinnaangala and the zombie I'm sorry she was an asshole but you know so usually vandu ava nama vela paakrappo vandu namalukku mela irukkavanga tittumla adhe maari tittra vera edhilla that guy saved and the larry avana kaapathana abingiran those creeps or ghouls or whatever the hell they were pulling our van apart and that guy Doug so and the velila ka zombies la unda enga van vandu pirichi pirichi meya paathudunga so andha neram paatha larry vandu help panna abindru so ivan help panna mudiyadhu larry illa ivan help pannirukan andha paiyan nothing avan mela or kannu pola irukku avalukku velangiram so eppadi neenga ella inge vandinga appdi kekkuran eppadi la irukku real hard hitting stuff so naanga cherry blossom festival vandu idu eduk vandirundom cover panna vandirundom patrikaga abindu andha nadathu vaangi maatikitam abingiram a radio I can't get it to work though so the radio nalla work panna vekkave mudiyala abingiram so na paakuren enna pandrathu abingiram ivanukku therinjiruma appadiye tune pannuma okay moonu button irukku okay pinna battery ponnum pola irukku battery illa pola irukku no batteries in this thing பேட்டரி இருந்தாலே இருக்காவும் you know that there are no batteries in that thing yeah of course I mean yeah so பேட்டரி இல்லன் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கற பேட்டரி இல்லாம அது வர்க் பண்ண வச்சிட்டு இருக்கலாம் வர மாட்டாரோ I don't really know what to look for okay so அவன்ட்ட போய் பேசுவோம் என்ன பண்றோம் பாப்போம் என்ன பண்ணிட்டு இருக்கே seen anything nothing luckily so இத தெரிஞ்சா அப்படி கேக்குறான் வெளிய போய் பார்த்துட்டு இருக்கே என்ன நடக்குது அப்படிங்கறான்னு நான் அசோசியேட் பண்ணிக்கிறேன் இப்ப அவ்வளவு சீக்கிரம் வந்து பண்ணிரலாம் அப்படிங்கறான்
சோ போயிட்டு பாத்துட்டு வருவோம் இல்ல என்ன என்ன பாத்துட்டு வருவோம் அப்படிங்கறான் கூல் அண்ட் we'll keep it down don't need to bring him back this way with any unnecessary noises சோ சத்தம் போடாம போய் அவன வெளியில போனா அப்படினா சத்தம் போடாம போணும் அப்படிங்கறான் ஆஹா வெளியில என்ன இருக்குன்னு தெரியல மாத்திரை எடுத்து ஆகணும் கண்ணை பாருங்க நம்ம கண் எக்ஸ்பிரஷன் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க மோடி ஏகப்பட்டது இருக்கு சத்தம் போடாம போனோம் தப்பிச்சிடலாம் சத்தம் போடாம போகணும் போல இருக்கு ஒரு சத்தம் போடக்கூடாது ஏற்கனவே ஏதோ ஒரு பணத்தை கடிச்சு தின்னுட்டு இருக்குங்க எல்லாம் கண்டிப்பாக எனக்கு வந்து இதுதான் இப்போ உடம்பு சரியாக போக போகுது அப்படிங்கிறான் ஸோ சேல் அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மாத்திரை எப்படி அங்கே போக போகிறோம் தெரியல அப்படி மைட் பி மோர் தென் எ கப்பல் டேஸ் பிஃபோர் ஆல் திஸ் கெட்ஸ் சார்ட்டட் அவுட் ஏ ஐ திங்க் சோ டூ ஒரு பக்கா மூவி गाइस பக்கா மூவி இது பக்கா மூவி சோ பூட்ட தரக்கணும் நினைக்கிறேன் தெரிஞ்சு Hey man what are you doing can't think about going out there unless the key எதுவும் பண்ணாத கீ இல்லாம வந்து நம்மளால வெளியில போக முடியாது அப்படிங்கறான் டிவி ஸ்டோர் அங்க இருக்குது would be nice to know what's going on okay. elsewhere Atlanta's in rough வெளியில என்ன நடக்கும் தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கற அந்த டிவி ஸ்டோர் போல இருக்கு அங்க நியூஸ்லாம் தெரியும் I can't reach that brick சோ அந்த கல்ல எடுக்க முடியல அப்படிங்கறான் I can't reach that brick அந்த லூசு போய்ல நீ தான் எடுத்து தொலைண்டா வேற என்ன இருக்குங்க போர்டட் விண்டோஸ் ஓகே ட்ராப்டு வாக்கர் ஏய் யாரோ மாட்டிகிட்டு இருக்கான் அவங்கள மாட்டிகிட்டு இல்லை ஜாம்பி மாட்டிகிட்டு இருக்கு ஸோ ஃபார்மசி ஆளிவன் தான் எவரெட்டு ஃபார்மசியோட மேனேஜர் தான் மாட்டிகிட்டு இருக்கான் அந்த இடத்துல அவனை தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறான் ஸோ அவன் அந்த ட்ரக் ஸ்டோரோட எம்ப்ளாயி இருப்பான் அப்படிங்கிறான் மேபி அவன் ட்ரக் ஸ்டோர் எம்ப்ளாயி இருப்பான் அப்படின்னு நினைக்கிறான் மேபி அவன்கிட்ட ஃபார்மசியோட கீ இருக்குமா அப்படின்னு கேட்குறான் மேபி அவன்கிட்ட தான் கீ இருக்கும் அப்படிங்கிறான் ஏன்னா உள்ள இந்த கீ பூட்டி இருக்குது அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் அந்த ஃபார்மசியோட எம்ப்ளாயவன் அவனை தான் ஜாம்பி கடிச்சு அவன் ஜாம்பியை மாறி கிடக்கிறான் ஸோ அவன்கிட்டேருந்து தான் சாவி எடுக்கணும்னு நினைக்கிறேன் படம் Look at the uniform though. He could have worked at the drugstore and died with keys in his pocket. ஸோ அவனோட யூனிஃபார்ம் பாரு அவனை பார்த்தா வந்து இந்த இதில் ட்ரக் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து அவன் செத்து போயிருக்கான் அவன் செத்து போயிட்டு ஜாம்பியை மாறி இருக்கான் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறான் அவன் அவன் அந்த பார்மசி ஸ்டோர் தான் ஒர்க் பண்ணுறான்னு தெரிஞ்சான் வேறு தான் இருக்கா இங்கே சைடில் தான் இருக்கா கட்டை இருக்கா ஏன்னா கல் இங்கே இருக்குது அந்த கல் எடுக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும் ஹார்ட்வேர் ஸ்டோர் அங்கே ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர் இருக்குது ஹார்ட்வேர் ஸ்டோர் உள்ள போயிட்டு உங்களுக்கு ஏதாவது வெப்பன்ஸ் எடுக்க முடிஞ்சா அப்படின்னு கேட்குறான் ஓகே இந்த கல் எடுக்க முடியல மேபி இந்த கல் எடுத்தால் கல்லை தூக்கி அந்த பக்கம் விட்டேனிச்சிட்டு நம்ம வந்து இதை திறந்து உள்ற போகலாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அதை இது பண்ணுறது ஒத்துக்க மாட்டேறான் ஐ திங்க் வந்து இந்த இதை எடுத்துகிட்டு வரணும் போல இருக்கு அதான் ஸ்டோரி ரொம்ப ஸ்டோரி ட்ரிவனாக இருக்குது என்ன பண்ணுறது தெரில ஓகே சார் உள்ளற போயிடலாம் சார் நம்ம வெட் பேக்கிங் செட் எப்படி நீங்கள் வந்து அப்படின்னு கேட்பான் அவன்கிட்ட அதான் கடைசியாக எப்படி நீங்கள் வந்தேன் கேட்பான் என்னோட மாமாவோட இங்கே வந்து இருக்கிறதுக்கு வந்தேன் ஸோ இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறான் ஓகே இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் இங்கே தான் இருக்கான் என்ன பண்ணுறான்னு தெரியல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க நீ என்ன உன்னை பற்றி நான் கேட்குறான் அதை பற்றி சொல்றது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான் கண்டிப்பாக ஸோ அப்படியே சிம்பிளாக முடிச்சிட்டோம் அவன்கிட்ட பெருசாக சொல்ல ஸோ உள்ளற போயிடுவோம் அவ்வளோதான் நினைக்கிறேன் ஹெட் பேக் இன் சைட் ஸோ உள்ளற போயிடலாம் வா அப்படிங்கிறோம் நம்ம எதுவும் பார்க்கல ஜாம்பி எதுவும் பார்க்கல பொறுமையாக உள்ளற போயிடலாம் நம்மளுக்கு வந்து இந்த கல்லை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா ஓகே ஸோ சீரியஸ்லி இந்த கேம் வந்து டோட்டலி நரேட்டிங்காக தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஸ்டோரி நரேட்டிங் அண்ட் ஸ்டோரி ட்ரிவன் ஓவரால் சமையான ஸ்டோரி ட்ரிவனாக இருக்குது
ஸோ ஹோப் இந்த கேம் வந்து இன்னும் நல்லா போகும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்களோட கொஞ்சம் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக டவுட்டாக இருக்குது. நம்ம இந்த ஸ்பாட்டோட வந்து இன்னும் எபிசோட பார்ட் ஒன்னை முடிச்சிக்கலாம். பிகாஸ் வந்து ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா ஒரு 200 பேர்கிட்ட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நவ் அப்படியே வந்து கொஞ்சம் குறைஞ்சி ஒரு 40 குறைஞ்சி இப்போ 140 150 அந்த ரேஞ்ச் போயிட்டுருக்குது. டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட கமெண்ட்ஸை கொஞ்சம் சேட் பாக்ஸில் சொல்லுங்கள் கோச்சிக்காமல். இந்த கேம் நம்ம கண்டினியூ இப்படி கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வந்து நான் வீடியோஸாக பண்ணலாமா அப்படின்ட்டு. லைவ் பண்ணால் வந்து உங்களுக்கு இது இல்லாமல் போகுமா? ஏன்னா நான் எதிர்பார்க்கல. நான் வந்து என்ன சொல்கிறது, என்னமோ வேறு ஒரு ஜாம்பி கேம், ஜாம்பி அப்பாக்லிப்ஸ்லாம் நினச்சேன். ஸோ அந்த மாதிரி போகும் அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்பவே வந்து ஸ்டோரி ட்ரிவன், ரொம்பவே ஸ்டோரி ட்ரிவன். அண்டு இப்போ நிறைய இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ நிறைய இடத்துல பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எனக்கே சில நேரம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலை. இல்லை இங்கிலீஷில் உள்ளது எனக்கு புரியுது, டக்குன்னு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா வந்து எனக்கு அந்தளவு வந்து ஒரு இதுவாக இல்லை, சொல்ல முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். எல்லோரும் பயந்துட்டாங்க, பயந்துட்டாங்களா? சூப்பர். ஓகே, வீடியோஸ் கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இல்லை ஆனால் ஒரு நல்ல கேம் தான் கேள்விப்பட்டேன் ப்ரோ. பூங்குழலி பாரதன் ப்ரோ ரொம்ப நல்ல கேம்னு கேள்விப்பட்டேன். அண்ட் நிறைய ரேட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரேட்டிங்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரேட்டிங்ஸ். நோ நெகட்டிவ் ரேட்டிங்ஸ் இந்த கேமுக்கு, நெகட்டிவ் ரேட்டிங்கே கிடையாது இந்த கேமுக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரேட்டிங். ஸோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது ப்ரோ. கண்டினியூ. ஓகே கண்டினியூ ப்ரோ ப்ளீஸ். ஓகே, இல்லை இன்றைக்கி நான் இந்த எபிசோட முடிச்சிக்கிறேன் ப்ரோ. நான் கொஞ்சம் இந்த கேம் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் என்னால் கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து பார்ட் டூ வந்து பண்ணலாம், பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. அப்படி நீங்கள் ஏன்னா இவ்வளோ பேருக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு 130-140 பேர் வந்து கண்டினியூ பண்ணுற லைவ் வேணும், கண்டினியூ இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து நல்லா இருக்குது. டெஃபினட்டாக பண்ணலாம் ப்ரோ. பட் நான் இன்றைக்கே முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் இந்த கேம் பற்றி தெரிஞ்சிடும். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நான் அந்த கேம் பற்றி தெரிஞ்சிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஸ்டோரி ட்ரிவனாக போகும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த கேம் பற்றி நான் தெரிஞ்சிக்கணும். தெரிஞ்ச பிறகு தான் வந்து உங்களுக்கு இது பண்ண முடியும். அண்ட் டிஸ்லைக் பண்ணவங்க உங்களுக்கு என்ன கொஞ்சம் போர் அடிக்குது, ஓகே. ஸோ போர் அடிக்குது அப்படிங்கிறவங்க டிஸ்லைக் பண்ணிங்க நான் தெரியல. டிஸ்லைக் பண்ணவங்க என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிடுங்க, இந்த கேம் பண்ணலாமா வேணாமல் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் உங்களுக்கு உண்டான என்னால் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இல்லை ப்ரோ இன்றைக்கி வந்து எதுவுமே இல்லை ப்ரோ, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை வீடியோ போட்டால் பார்க்க மாட்டாங்கன்ட்டு ஒருத்தர் கமெண்ட் இருக்குது ப்ரோ. யூடியூப் வாய்ஸ் ப்ரோ வீடியோ போட்டால் பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா லைவாக பண்ணால் தான் வந்து ஒரு 1 hour. ஸோ அப்படி ஒரு இதுவாக இழுத்துட்டு போனோம்னா தான் வந்து அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் தான். ஸோ நான் ஒரு 1 hour வீடியோவை போட்டேன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களா, 1 hour நான் வீடியோ போட்டேன்னா யாராவது உட்காந்து பார்ப்பாங்களா? கண்டினியூ. ஏன் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும். ஸோ அவர் சொல்கிறது கரெக்டாக தான், ஜேஎஃப்எஃப் கோகுல் சொல்கிறது கரெக்டாக தான். கேமை பார்த்தா பிடிக்காது, கொஞ்சம் பார்க்க பார்க்க தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் தான் நினைக்கிறேன். அதுதான் ப்ரோ, இது வந்து வீடியோ போட்டிங்கன்னா அந்த கண்டினியூஷன் அந்த ஃபீலிங் போயிடும். பிட்டே பிட்டே இருக்கும், அது ஒரே இது ஸ்டிச்சா போனா தான் நல்லா இருக்கும். அதே டைம் வந்து இது வந்து ஒரு நாவல், நாவல் ஒரு ஸ்டோரி, இது கதை புக்கு, அதுல இருந்து எடுத்தது தான் இந்த கேமோ அதே டைம் சீரிஸோ. ஓகே, சோ அதனால இருந்து வந்து இது வந்து ஸ்டோரி ஒரு கிட்ட தான் போகும். இதுதான் கேமோட ஸ்ட்ரக்சரே. நான் நல்லா இருந்துட்டு பட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இல்லை அதான், இல்லை இல்லை, நான் இது கேம் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. நான் இன்னும் அந்த ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இப்போ நான் வந்து லைவாக பார்த்து சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு புரிய வைக்க முடியும் என்னால். ஸோ நான் தெரிஞ்சுக்கணும், அதனால் மட்டும்தான் வந்து நான் ஸ்டாப் பண்ணப்போ. ஸோ அவர் சொல்கிற மாதிரி நம்ம எஸ்டுவல் சொல்கிற எஸ்டுவல் நம்ம லைனில் தான் இருக்கார். அவர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாவலாம். ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து ஒரு நாவல். ஸோ பழைய முன்னாடிலாம் நாவல்லாம் படிப்பாங்க, புக்ஸ்லாம் உண்டு. இப்போலாம் யாரும் புக்ஸு அப்படின்லாம் யாரும் படிக்கிறதே கிடையாது. ஸோ நாவல்ஸ்லாம் நிறையா உண்டு. எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அவ்வளோ வாங்கி வச்சுருப்பாங்க, அவ்வளோ நாவல்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த பழைய புக்கெல்லாம், பழைய நாவல் கதைகள், ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும், போக போக தான் பிடிக்கும். டோட்டலாக வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான். இப்போ நீங்கள் ஈவன் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பொன்னியின் செல்வன் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? ஸோ பொன்னியின் செல்வன் வந்து நான் படிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கதை. அந்த கதையை ஸ்டார்டிங்கில் படிக்கிறப்பெல்லாம் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், என்னடாது அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒரு ஓரளவு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா வந்து சீரியஸாக அந்த ஸ்டோரி விட்டு வெளியில் வர முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து சில நாள்லாம் வந்து நான் ஒர்க்கில் இருந்தப்போ தான் படித்தேன். ஒர்க்கில் இருந்தாலும் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதே தான் படிச்சுட்டு இருப்பேன். சீக்கிரம் ஒரு நாள்லேயே படித்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து, ஏன்னா அது ஆல்ரெடி முடிஞ்ச கதை அப்படிங்கிற, ஒரு நாளே படித்து முடிக்கணுங்கிற அளவுக்கு வந்து படிச்சிருக்கிறத. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கலாம் ப்ரோ. ஃபேஸ் கேம் பண்ணலாம், கூடி சீக்கிரம் பண்ணலாம். ஓகே, நல்ல கேம் பண்ணுங்க, விட்டுறாதீங்கன்ட்டு விக்கி போய் சொல்கிறாரு. இந்த கேமில் மொத்தம் 4 seasons இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்தே தெரியுது எனக்கு தெரிஞ்சு அந்த 100 தான், அந்த 100 மட்டும் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 4 seasons இல்லை ப்ரோ, 4 seasons தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஓகே, மொத்தமாக வந்து 11 seasons வந்து அந்த புக்கு. ஓஹோ, இல்லை கேம் மொத்தம் 4 seasons தான் நினைக்கிறேன். அது வரும். கேம் 4 seasons தான் நினைக்கிறேன். 4 seasonலாம் முடியுது கேம்.
சீரிஸ் வந்து நான் 11 இது வரைக்கும் வச்சிருக்கேன். இப்போ 7th போயிட்டுன்னு நினைக்கிறேன். நல்லா சீசன் போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ, சக்திவேல் பேஸ் கேட்டி ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. எஸ்டர்டே பண்ணீங்களே, திருப்பி எப்போ போடுவீங்க? நெக்ஸ்டே எனக்கு என்ன ப்ரோ பண்ணோம், வெலரண்ட்டா? வெலரண்ட்டு வெலரண்ட்டு பண்ணுவோம் ப்ரோ. நீங்கள் மதியானம் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் ஃபுல்லாக பவர் கட்டு ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டே ஷட் டவுன் ஆகும். ஸோ அதனால தான் மதியானம் நான் லைவ் போட முடியல. நீ மதியானம் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே ப்ரோ, நெட் காலியாக போகுது. ஸோ பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ், கண்டிப்பாக நெட்டு காலியானாலும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சோம்னா உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போணுச்சுல. ஸோ ஒரு மணி நேரம் வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட். லைவ் ஜம்ப் ஸ்கேர்ஸ் வேணும்னா நம்ம பழைய கேம்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம், அவுட்லாஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்லாஸ்ட்லாம் நிறையா ஜம்ப் ஸ்கேர்ஸ் பண்ணிட்டு ஓகேவா. ஸோ இந்த கேம் வந்து 1.5 hours பண்ணலாம். ஒரு மணி நேரம் தான் பண்ண முடியும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 1 hour தான் பண்ண முடியும் போல இருக்குது. எனக்கு லைட்டாக வந்து அப்படி ஒரு லைட்டாக ஒரு அடிச்சிருச்சு அப்படின்னா, போர் அடிச்சிருச்சு அப்படின்னா தான் அப்படியே அந்த செகண்டோட ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதான். அதுதான் கேம் நேம் வந்து டைட்டில் இருக்கு பாருங்க, பார்த்தா வாக்கிங் டேட் அப்படின்னு டைட்டில் இருக்குது. கைஸ் வந்து யூஸ்வலாக வந்து நீங்கள் நான் எனக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், நிறைய பேர் ஏன்டா அப்படி டைட்டில் படிக்காமல் கேட்குறாங்களே அப்படின்ட்டு யோசிச்சப்போ. ஸோ மொபைல் ஓப்பன் பண்ணோடனே சேட் பாக்ஸ் நேரடியாக ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். சேட் பாக்ஸ் ஓப்பன் ஆகிறப்போ உங்களுக்கு டைட்டில் தெரியாது. அந்த சேட் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து லைவோட டைட்டில் தெரியும். ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக ப்ரோ, ஆர்கே கிரேஷன் ப்ரோ, கண்டினியூ பண்ணிடுவோம். நான் ஃபுல்லாகவே பார்த்தேன், ரியலி சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தமிழ் இல்லைன்னு ப்ரோ. அதான் ரொம்ப ஒரு இங்கிலீஷ் படம் எப்படி போகுமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு போகிற ஒரு கேமு. ஸோ கொஞ்சம் ரொம்ப ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டியது, கொஞ்சம் இல்லை ரொம்ப ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம வசூல் ராஜில் சொல்ல முடியாது, கொஞ்சம் ரொம்பவே மோசம்ப்பா பாப்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவார்ட் வின்னிங், ஆமாம் அவார்ட் வின்னிங் கேம், அவார்ட் வின்னிங் கேமில் அவார்டு ஜெயிச்ச கேம், வான் சம் அவார்ட்ஸ். நான் நல்ல ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கைஸ், இது நெகட்டிவே கிடையாது. அதுதான் என்னால் நம்பியும் உள்ள சீரீஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ. கும்போனாலையும் பவர் ஷட் தான். சைஸ் ஆஃப் தி கேம் வந்து டோட்டல் 4 seasons சைஸ் வந்து உங்களுக்கு 46 GB கிட்ட வரும். டெஃபினிட்டிவ் எடிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து தனித்தனியானா வந்து 6 GB 7 GB அந்த ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறோம். ஓகே ப்ரோ, வார்க்கிங் ப்ரோ, பாய் ப்ரோ. ஐ ஹாவ் நாட் சீன் டிசைட், ப்ளீஸ் டிசைட் பண்ணலாம் ப்ரோ. டிசைட் வந்து நான் நாளைக்கு பண்ணலாம் கண்டிப்பாக. ராகேஷ் லைக் ப்ரோ, பாய் ப்ரோ. ஃப்ரீ ஃபயர் ஃபைக் இது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்ன கேம்ங்கிறதுனால தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பாஸ்கோடு கேட்ச் இல்லையா, ஓ வாரியர்ஸ்னு வந்தான் இல்லை. ஓ சூப்பர் ப்ரோண்ணே தான், ஓகே ப்ரோ, சம ப்ரோ. 144 கேமிங். இந்த கதை கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னா பார்த்தவங்க தேடி வந்து பார்ப்பாங்க, விடமாட்டாங்க. விக்கி வந்து ரொம்ப அனுபவித்து பார்த்துட்டு வரப்படும் இந்த கேமை, அவர் சொல்கிறது புரியுது கண்டிப்பாக. ஸோ இந்த கேம் வந்து கண்டினியூவாக பார்க்குறவங்க வந்து இந்த கேமை விடமாட்டாங்க, ஸோ தேடி வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறாரு. அதுவும் சீரீஸ் பார்த்தவங்க கண்டிப்பாக. இது வந்து டிவி சீரீஸ் வேறு இருக்காம, டிவி சீரீஸ் வேறு இருக்குது கைஸ், டிவி சீரீஸ் வேறு இந்த கேம் இருக்குது. ஐ மீன் இந்த கேமில் இந்த ஸ்டோரி இந்த நாவலை பேஸ் பண்ணி வந்து டிவி சீரீஸும் எடுத்துருக்குறாங்க அண்ட் கேமும் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பேஸ்டான என் நாவல், காமிக் காமிக்கல் நாவல் ஏதோ ஒன்று சம்திங் ப்ரோ. டுமாரோ வாட் கேம், நாளைக்கு என்ன கேம் நானே முடிவு பண்ணல ப்ரோ. மற்ற ஜாம்பி கேம்ஸை விட டிஃப்ரெண்ட் இருக்காமா. ஸோ நம்ம ஜாம்பி கேம்ஸ்னால யூஸ்வலாக நான் சுடுறது போகிறது தாவுறது அந்த மாதிரி தான் பார்த்துருவோம். பட் இதான் இது வந்து ஒரு சென்டிமெண்டலான ஒரு கேம், சென்டிமெண்டலாகவும் போகும். அந்த நேரத்தில் வந்து ஒரு சர்வைவல், நம்ம வந்து எப்படி சர்வை பண்ண போகிறோம், என்ன பண்ணுறோம், ரொம்ப ரியல் லைஃபாக இருக்குது, ரொம்ப ரியலாக இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த கல்லை எடுக்க முடியல, அந்த கல்லை எட்டி நம்மளால் எடுக்க முடியல, அந்த மாதிரி சத்தம் போடக்கூடாது. ஸோ ஒவ்வொருத்தரும் எப்படி வந்தான், ஸோ இவனெல்லாம் இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் கேமாக இருந்துச்சுன்னா வந்து ஸோ கூட இருக்கு எவனாக இருந்தாலும் அவனை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க மாட்டோம். ஆ எவனோ ஒருத்தன் கூட வரான் அப்படிங்கிற மாதிரி அவனை போவோம், ஸோ அவனை ஹெல்ப் பண்ணுவோம் அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கூட இருக்கவனா தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா. ஸோ கூட இருக்கவனா பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி. இல்லை ஒரு யூஸ் நல்லா தான் ப்ரோ போணுச்சு, 200-180 அந்த ரேஞ்செலாம் போணுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு பிடிக்காது ப்ரோ, மீன் சில பேர் பிடிக்காதுன்னா ஓவராக இங்கிலீஷாக இருக்குல்ல. ஸோ நம்மளோட இந்த சதன் சைடு வந்து அந்தளவுக்கு வந்து இன்னும் இந்த மாதிரி ஒரு கேம்ஸும் சரி, இந்த மாதிரி ஈவன் அவர் மூவி போட்டாலுமே வந்து இப்போ நான் ஒரு சிம்பிளாக யோசிச்சு பாருங்கண்ணே, ஒரு படம் பார்க்குறோம், இங்கிலீஷ் படம் பார்க்குறோம் அப்படின்னா வந்து யாருமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்க விரும்ப மாட்டோம். இப்போ ஈவன் வந்து நான் ஒரு வீட்டிலேயே இப்போ எங்கள் வீட்டில் நான் ஒரு படம் மூவி பண்ணுறப்பனா அந்த படம் எனக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஒரு ஆக்ஷனான மூவியாக இருக்கும், ஸோ வேறு லெவலில் கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி. ஒரு அவெஞ்சர்ஸே எடுத்துப்போமே, ஸோ ஒரு அவெஞ்சர்ஸ் படம் எடுத்துருக்கோம் வீட்டில் போட்டோம் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கில் பேசுவாங்க, நிறைய பேசுகிற மாதிரி சீன்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் உள்ளவங்க கடுப்பாங்க என்னடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைட் அப்படின்னா வந்து எல்லாருமே டக்குன்னு அப்படியே பண்ணுவாங்க, ஓகே. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியலனாலுமே அந்த படத்தில் வந்து என்ன ஸ்டோரி, யார் யாரும் அடிச்சுக்கிறாங்க, எதுக்காக அடிச்சுக்கிறாங்க எதுவுமே தெரியலனாலுமே வந்து சம்திங் இது ஒரு ஃபைட் சீன் அப்படின்னா வந்து உட்காந்து பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேரோட மைண்ட் செட் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போயிடுவாங்க.
அது பிரச்சனை இல்லை. ஸோ கேம் ஓரளவு புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க, நோ ப்ராப்ளம். அது வந்து ஃபியூச்சரில் பார்ப்போம். லாஸ்ட்லி ஆல் சூப்பர் ப்ரோ, ஆல் அஜித்குமார் ப்ரோ வேறு லெவலில் ப்ரோ. இந்த மாதிரி தான் சொல்லணும் ப்ரோ. அதாவது ஒரு ஒரு வருஷம் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண, எனக்கு ஆக்சுவலாக அது கேம் பற்றி தெரியாது. அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து அவர் வந்து இந்த கேமோட முடிவு வந்து சொல்லிடுறது, இதுதான் ப்ரோ நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறது. ஓகேவா? எப்படி ப்ரோ இப்போ நான் அஜித்குமார் ப்ரோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அமைதியாக இருங்க ப்ரோ. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த கேமை, வேறு லெவலில் பண்ணுறீங்களேப்பா. இப்போ தான் வந்தேன் பார்க்கல, இனிமேல் பிளேயிங் பண்ணால் மாட்டிங்களா? ஏன் இல்லை, லைவ் முடிஞ்சு ப்ரோ. 144 கேமிங் ப்ரோ லைவ் முடிஞ்சு. கிட்டத்தட்ட டெசிஷன் மேக்கிங் கேம் மாதிரி தான் இருக்குது. நேம் ஆஃப் தி சீரீஸ், த வாக்கிங் டெட் ப்ரோ. த வாக்கிங் டெட் டைட்டிலில் இருக்குது பாருங்கள் ப்ரோ. ஹாய் ப்ரோ, கீர்த்தி வசந்த் ப்ரோ, வணக்கம். லைவ் கரெக்டாக வந்து 10:30 முடியும். ஸோ அது வரைக்கும் சும்மா பேசிகிட்டு இருக்கலாம், சேர் செஷன் அது வரைக்கும் ஓடட்டும். 10:30 கரெக்டாக லைவ் முடியும். தூங்க போகிறவங்க கண்டிப்பாக தூங்க போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம வேறு எந்த கேமும் பண்ணல. யூஸ்வலாக வந்து ஸ்டோரி கேமுக்கு அப்புறம் வந்து நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தோம், என்னென்னா வந்து டிசைட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பண்ணலாம், இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் லீவ் விடுவோம். அந்த ரியோ டிவிலையும் லைவ் ஓடல நினைக்கிறேன். ரியோவில் தனியாக இதை வேறு பிசிலேருந்து ஒரு இன்னொரு ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து லைவ் ஓடிட்டுருக்கு, அது ஏன் ஓடலன்னு தெரியல. கேட்கணும் உங்கள்கிட்ட. என்ன ப்ரோ கமலேஷ் பிஎம் ப்ரோ, உங்கள் கமெண்ட் நான் இப்போ தான் படிக்கிறேன். அண்ணா ரிப்ளை அப்படின்னு அனுப்புறீங்க. அண்ணா டுமாரோ வேலரான் போடுங்க. ஓகே ப்ரோ, பண்ணிடலாம் ப்ரோ. நாளைக்கு மதியானம் பண்ணுவோம் ப்ரோ வேலரான். கார்த்திகேயன் லைவ் ஓவர் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, எபிசோடாக போடுங்க. இல்லை ப்ரோ, நிறைய எபிசோடாக போட வேணாங்கிறாங்க ப்ரோ நிறைய பேர். மிஸ்டர் ஜெய்கிங் ப்ரோ லைவாக பண்ண சொல்கிறாங்க நிறைய பேர். ஓகே, ஒரு 70% லைவாக பண்ண சொல்கிறாங்க. கேம் இஸ் இன்ட்ரெஸ்டிங் கண்டிப்பாக ப்ரோ. இப்போ மொபைல் கேம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம் ப்ரோ. ப்ரோ இந்த கேம் இன்னும் நம்ம மொபைலில் இருக்கான். இந்த கேம் எப்போ ஐயோ ஃபேனை போடாமே உட்காந்துருக்கேன், அதான் வேர்க்குதான் எனக்கு. ஓகே, இந்த கேம் இனிமேல் எப்போ பண்ணுவீங்க? நாலாணிக்கு ப்ரோ இந்த கேம், நாலாணிக்கு. ஆஹா, இது ஏன் நான் ஃபஸ்ட்டே போடலை? ஃபேனு பக்கத்துலேயே இருக்கு, எல்லாத்தையும் சொருவிட்டு ஆன் பண்ண மாதிரி நான் பாட்டு கேம் விளாண்டுருப்பேன். கேம் போட்டு லைவ் போட்டு உட்காந்துருக்கேன் ப்ரோ. வேர்க்குது, என்ன நான் ரொம்ப வேர்க்குதுன்னு பார்க்குறேன். விளங்கிரும். நீங்கள் எப்போ தூங்குவீங்க? ஒரு 12:00 தூங்கிடும் ப்ரோ. இப்போ மாடரேட்டராக என்ன செய்யணும் சொல்லுங்கள், நான் டெய்லி லைவ் பார்க்க தான் செய்கிறேன். லைவ் பார்க்க தான் ப்ரோ செய்கிறீங்க சில, ஐ மீன் தமிழ் வில்லன் ப்ரோ, அதெல்லாம் ஓகே ப்ரோ. நான் எனக்கு வந்து கமெண்ட் படிக்கிற, கமெண்ட் பண்ணுறப்போ வந்து ஸோ யாரோட கமெண்ட் வந்து மெச்சூராக இருக்குது, ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் ப்ரோ நான் இது பண்ணுறேன். அந்த மாதிரி பார்த்து தான் வந்து மாடரேட்டராக போட்டேன். ஸோ உங்களை போடல அப்படின்னா கோச்சிக்காதீங்க. நிறைய பேர் வரீங்க ரெகுலராக, ஈவன் எவ்வளோ பேர் ரெகுலராக வரீங்க நல்லாவே தெரியும். யாரோட கமெண்ட்ஸ்லாம் மெச்சூராக இருக்குது, யாரோட கமெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்குது, ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் போடுறேன். கோச்சிக்காதீங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா இது இருந்து ரெகுலராக வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து மாடரேட்டராக போடலாம். மாடரேட்டரை போடுறாங்க போடல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இது பண்ணாதீங்க. ஸோ மாடரேட்டருங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான் அது. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நம்ம வியூவர்ஸாக இருக்கிறதும் வந்து ஒரு நல்ல ஒரு தான். ரெகுலர் வியூவர்ஸாக இருந்தாலுமே எனக்கு எவ்வளோ பேர் இப்போ உங்கள் பேர்லாம் தெரியும், ஏன்னா எத்தனையோ பேரோட பேர் வந்து எனக்கு வந்து ரெகுலர் வியூவர்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது ஒரு ஒரு இதானே மாடரேட்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. நம்ம சேனலில் வந்து ஒரு 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 பார்ட்டாக இருக்குது, பார்ட் ஆஃப் தி சேனலாக இருக்கிறது மாடரேட்டராக மட்டும்தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, ரெகுலர் வியூவர்ஸாகவும் இருக்கலாம். சூப்பர் பேக்ரவுண்ட் மியூசிக். உங்கள் ஃபேஸ் எப்போவாவது காட்ட மாட்டிங்களா? ஃபேஸ் ஆல்ரெடி ஃபோட்டோலாம் போட்டாச்சு ப்ரோ. 144 கேமிங் ப்ரோ ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதில் பேர்னா இங்கே இதில் அப்படியே இன்ஸ்டாகிராமில் வந்து அன்கண்ட்ரோல் கேமிங் நடிச்சிங்கனாலே வரும் ப்ரோ. ஒரு லைவ் பண்ணுங்கள் எபிசோட்ஸ். ஓகே ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ கார்த்திகன் ப்ரோ, பாய் ப்ரோ. மாடரேட்டர் மீன்ஸ் வாட் ப்ரோ? மாடரேட்டர்னா வந்து நம்ம சேட் செக்ஷன்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறவங்க. நம்மளை எப்படி வந்து கண்ட கண்ட காத்திர திட்டத்துக்கு யாராவது ரெண்டு பேர் வருவாங்க, ஸோ அவங்களை தூக்கி விட்றதுக்கு தான் நம்ம மாடரேட்டர் சிக்கு. அச்சா ப்ரோ, டிஎன் ஸ்போர்ட்ஸ் லைவில் கண்டினியூன்னு சொன்னீங்க, அதான் ப்ரோ நான் ஏன் கண்டினியூ பண்ணல அப்படின்னா வந்து நம்ம எப்போதுமே ஸ்டோரி கேம் வந்து பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறோம்ல, எபிசோட் எபிசோட்ஸாக வந்து பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபியூச்சரில் யாராவது பார்த்தாலும் வந்து பார்க்க முடிகிற அளவுக்கு க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த காரணத்தினால மட்டும்தான் வந்து நான் அதை கண்டினியூ பண்ணல. கண்டினியூ பண்ண என்னால் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ண முடியாது, அதனால வந்து பிளேலிஸ்ட்டாக போல ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணணும். நம்ம டிஎன் ஸ்போர்ட்ஸ் இருக்க அன்னைக்கு வந்து ஸ்டோரி கேம்ஸ் வராத மாதிரி மாற்றணும், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா டிஎன் ஸ்போர்ட்ஸ் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டிஎன் ஸ்போர்ட்ஸ் இருக்கிற அன்றைக்கி கண்டினியூஸ் லைவ் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு. அஜித்குமார் ப்ரோ தெரியும் ப்ரோ, கமெண்ட் பண்ணிங்கன்னா அப்படி செஷனில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் ப்ரோ. நான் ரெகுலராக வந்து உங்களோட இப்போ விக்கி யூவிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட கமெண்ட் அடிக்கடி பார்ப்போம். அவரோட அந்த லோகோ, ஸோ அது என்ன வச்சிருக்காரு கூட எனக்கு தெரியாது அந்த லோகோவில், பட் ஆனால் அந்த லோகோ வந்து மைண்டில் நிற்கும். ஸோ அவ்வளோதான் மேட்ரு. ஹாய் ப்ரோ, பூலாங்குடி மறைப்பிறவி. டுமாரோ ஐ வில் கம் டு ஜாயின் வளரன் ப்ரோ. உங்கள் வளரன் நேம் சொல்லுங்கள், ஐ வில் கிவ் ரெக்வஸ்ட். நாளைக்கு லைவ்லேயே சொல்கிறேன் ப்ரோ, நாளைக்கு லைவ்லேயே சொல்கிறேன். நாளைக்கு லைவ் ஜாயின் பண்ணிங்க, எனக்கும் தெரில. நான் உல்ட்ரா போய் பார்த்தா தான் தெரியும் அந்த டேக் லைன் எவ்வளோ என்னன்னு தெரியல. உல்ட்ரா போய் நானே பார்த்துட்டு சொல்கிறேன். கம் இதில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ப்ரோ.
இடம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிங்க ப்ரோ கண்டிப்பாக. ஏன்னா பசங்க இப்போ நிறைய பேர் இருக்கேன். வெலோரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 GB அப்படிங்கிறதுனால வந்து எல்லாரோட இதுலேயுமே எடுக்குது. ஸோ அதனால் பார்ப்போம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ எப்போ மொபைலில் லைவ் போட்டால் டேட்டா மூலியமாக போட்டால் கிளியராக இருக்காது ப்ரோ? டேட்டா மூலியமாக போட்டால் கிளியராக இருக்காதுன்னா வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யூர் நெட்ஒர்க் ப்ரோ. ஸோ அதுதான் டெக்னிக்கல் கொஸ்டின், நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் தான் ப்ரோ, நெட்ஒர்க் ஸ்பீடாக இருந்தால் நல்லாயிருக்கும், நெட் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், நெட் நல்லா நல்லாயிருக்காது, அவ்வளோதான். நாளைக்கு லைவ் டைமிங் மதியானமே போட்டுருவோம் ப்ரோ, மதியானம் 3:30 லைவ் ஸ்டார்ட் ஆகிடும் ப்ரோ. நீ கரண்ட் இல்லாதனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியல. எஃப்எஃப் அப்டேட் பிடிச்சிருக்கா தெரியல ப்ரோ, அதெல்லாம் என்னட்டு. தேங்க்யூ ப்ரோ தமிழ் இல்லைன்னு ப்ரோ, குட் நைட் ப்ரோ. சாப்பிட்டேன் ப்ரோ, போகலாம் குடி மறைப்பேறவே. 3 minutes ரிமைனிங் டு என் லைவ். கியூஎன்ஏ வீடியோ, கியூஎன்ஏ வீடியோனா என்ன ப்ரோ புரியல ப்ரோ? கியூஎன்ஏனா க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வீடியோவா? என்ன க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் ப்ரோ? அந்த இன்ஸ்டாவில் மீம்லாம் போடுங்க. இதுக்கப்புறம் நேரமே இருக்கிறது இல்லை ப்ரோ செக்ஸுவல் பேசிக்கிட்டி ப்ரோ. முன்னாடியே யோசிப்பேன் உட்காந்து ஏதாவது பார்த்துட்ருப்பேன், பார்த்துட்ருக்கப்போ தக்குன்னு தோணும். சுத்தமாக நேரமே இருக்கிறதுல நான் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. ஹெட்ஷாட் ஈஸியாக எப்படி ஹெட்ஷாட் ஈஸி எதில் ப்ரோ? கேமில் ஃப்ரீ ஃபயர் நம்ம விளாட்றப்போ ஃப்ரீ ஃபயர் பற்றி கேளுங்க ப்ரோ. இந்த நேரத்தில் ஃப்ரீ ஃபயர் பற்றி கேட்டுருக்கீங்க. குட் நைட் ப்ரோ, நாளைக்கு லைவ்ல பார்க்குறேன். ஓகே ப்ரோ, நரேஷ்குமார் ப்ரோ, பாய் ப்ரோ. ஸோ நரேஷ்குமார்லாம் அவர் பேர்லாம் எனக்கு எப்போவுமே தெரியும், நான் இப்போ பார்த்தாலும் அவருக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். தமிழ்நாடு ஆர்கே குட் நைட் ப்ரோ. ஃபேஸ் வீடியோ எப்போ போடுவீங்க? பண்ணுவோம் ப்ரோ, கூடிய சீக்கிரம் பண்ணுவோம். கொஞ்சம் நிறைய வேலைகள்லாம் இருக்குது, ரெடி பண்ணிவிட்டு பண்ணுவோம். எந்த ஏஜ் வரைக்கும் ரன் பண்ணுங்க இந்த சேனலை? எந்த ஏஜ் வரைக்கும் ரன் பண்ணுங்க? நல்ல கேள்வி கைஸ், சீரியஸ்லி ஒரு நல்ல க்வெஸ்சன் அது. இன்றைக்கால நானே யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்ட மீது எப்போ வரைக்கும் ஓடும் இந்த சேனலை, எப்போ வரைக்கும் நம்மளால் ரன் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல க்வெஸ்சன் தெரியல எனக்கு, அதுக்கு வந்து க்வெஸ்சன் எனக்கே தெரியல. எனக்கு அதெல்லாம் நான் யோசிச்சுட்டே தான் போனேன். ஸோ வேலைக்கு போனப்போ வந்து அப்படியே யோசிச்சுட்டே தான் போனேன். சேனல் அவர் அவர் பிசிக்கு எப்போ காலி ஆகுதோ அது வரைக்கும், அதுக்கப்புறம் திருப்பி வந்து பில் பண்ணுவார், திருப்பியும் போவோம். அது கிரேஸ் ப்ரோ, அது தெரியல. ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணதே, ரொம்ப லேட்டு தான். ஸோ முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ரொம்ப லேட்டு தான். பட் இருந்தாலும் பார்ப்போம் எப்போ எது வரைக்கும் போகுது அப்படின்னு தெரியல, பார்ப்போம். அதில் டிசைட் பண்ணுங்கள், டிசைட் நாளைக்கு பண்ணலாம் ப்ரோ. டிசைட் HFF அண்ட் பார்ப்போம். அப்புறம் அதுவும் தெரியல ப்ரோ, எவ்வளோ கேம் ப்ரோ பண்ண முடியும் ஒரு நாளைக்கு? அதுதான் ப்ரோ தெரிய மாட்டேங்குது. குட் நைட் ப்ரோ ஜாம்பி ட்ரீம்ஸ் பவின் பிரவீன், குட் நைட் ப்ரோ. சிங்கிளாக கமிட்டடாக எங்கேஜ்டு ப்ரோ. தனுஷ் தனுஷ் குட் நைட் ப்ரோ. நைட் பாட்டு ஒர்க் இஸ் ஆல்வேஸ் கோல்டிங் மீ, கண்டிப்பாக ப்ரோ. நீங்கள் இந்த மாதிரி 4 ஸ்மைலி பிடிக்கணும், 5 ஸ்மைலி பிடிங்கன்னா உங்களுக்கு திட்ட தான் செய்யும். ஹெட்ஷாட் ஈஸிலி அப்படின்னா நிறைய வீடியோஸ் தான் இருக்குது ப்ரோ யூடியூப்பில், செக் பண்ணி பாருங்கள் எப்படி போடுறதுன்ட்டு. நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, புல் அப் தான் எல்லாமே. ஸோ கற்றுங்க, கேம் ப்ளே கற்றுங்க, டேரெக்டாக ஹெட்ஷாட் போடணும்னு நினைக்காதீங்க. கேமோட ஃப்ரீ ஃபயர் விளாண்டிங்க அப்படிலாம் ஃப்ரீ ஃபயரோட மற்ற விஷயங்கள்லாம் கற்றுங்க, அதுக்கப்புறம் ஹெட்ஷாட்ஸ்க்கெலாம் போகலாம். டேரெக்டாக வந்து ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னா முடியாது. ஸோ முதல்ல வந்து அமெரிக்க மாப்பிள்ளை, அண்ணன், தம்பி, இந்த மாதிரி ஒன் பக்கத்து வீட்டு பையன், அந்த மாதிரி கேரக்டர்லாம் நடித்த பிறகு தான் நீங்கள் வந்து ஹீரோவாக ஆக முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மற்றலாம் கற்றுங்க, அதுக்கப்புறம் ஹெட்ஷாட் டேரெக்டாக கற்றுக்கலாம் ப்ரோ. என்னோடய ஹெட்ஷாட் எல்லாம் 14% தான் ப்ரோ. நம்ம கேம் எப்படி விளாட்றதும் அப்படிங்கிறது இருக்குது ப்ரோ, ஹெட்ஷாட் மட்டுமே முக்கியம் இல்லை ப்ரோ கேமில். நாட் ரிப்ளைங் மீ கார்த்திக், கார்த்திக் என்ன ப்ரோ கேட்டிங்க? கார்த்திக் கார்த்திக் ப்ரோ, உங்கள் மெசேஜ் நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன் ப்ரோ. டைப் 2 டைம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்னு சொன்னானே ப்ரோ கார்த்திக். கார்த்திக் ஃபஸ்ட்டே சொன்னா, பட் யாருக்கு சொன்ன அப்படின்னு தெரியல, எங்கே ஒருத்தன் கேட்டாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டேன் ப்ரோ, நன்றி ப்ரோ. கார்த்திக் கார்த்திக் ப்ரோ, அது கண்டினியூ ஆகும் ப்ரோ. கேகேஎம் கேம் ப்ரோ அது கண்டினியூ ஆகும், பட் ஆனால் அப் டு என்ன ஏஜ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஃபெப் 13 பண்ணுற ஃப்ரைடே த 13 ப்ரோ, ஃபெப் 13 ப்ரோ, ஃப்ரைடே த 13 பண்ணுவோம் ப்ரோ கண்டிப்பாக. டெய்லி அப்லோட் பண்ண முடியலை ப்ரோ என்னால், டெய்லி அப்லோட் பண்ண முடியலை. ஸோ பிகாஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ. ஸோ பேட்மேன் ஆர்க்கம் நைட் கண்டிப்பாக நாளைக்கு இருக்கும், டோன்ட் வரி, கண்டிப்பாக நாளைக்கு இருக்கும். காலையில் ஏஞ்ச உடனே ஃபஸ்ட்டு அதான் ரெக்கார்ட் பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணி ஷெட்யூல் பண்ணிவிட்டு போயிடுவேன். ஸோ இதுதான் நடக்கும். ஓகே ப்ரோ, நீங்கள் கேம் விளையாடுறது உங்கள் இருந்தால் அவங்க எதுவும் சொல்லலையா? இது நான் ஆக்சுவலாக வந்து சில விஷயங்களை வந்து நான் ரொம்ப பிடிச்சலாம் பண்ணல, நான் வந்து நம்ம யூடியூப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் பண்ணுறேன். சில கேம்ஸ் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் ஒரு பிரச்சனை ப்ரோ, இது ஒரு இதுவாக தானே எடுத்து பண்ணுறேன். ஸோ யூடியூப் கண்டி ஒரு இது பண்ணணும் அப்படின்னு தான் எடுத்து பண்ணுறேன். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது.
பர்த்டே பர்த்டே ஓகே ஸோ டிசம்பர் 31 ப்ரோ பர்த்டே நல்லா இருக்கும் ப்ரோ ஸோ காய்ஸ் வந்து நம்ம டைம் ஆயிடுச்சு டைம் முடிஞ்சிருச்சு நம்மளோட டைம் ஓகேவா நம்ம லைவை முடிச்சிடலாம் இதோட ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி ஸோ எல்லாரும் பார்த்துருந்ததுக்கு நன்றி ஒன்றாம் உட்காந்து பார்த்ததுக்கும் நன்றி ஸோ சீசன் ஒன்னோட பார்ட் டூ வந்து நாளை மறுநாள் வரும் ஓகேவா ஓகே சீசன் ஒன்னோட பார்ட் டூ வந்து நாளை மறுநாள் வரும் நாளைக்கு வந்து வேறு கேம் இருக்கும் நாளைக்கு வந்து நம்மளோட வேறு கேம் இருக்கும் ஹெச்எஃப்எஃப் டிசைட்டு அவரோட ஜிடிஏ ஸோ மூணுத்தில் ஏதோ ஒன்று இருக்கும் அண்ட் மதியானம் வந்து நாங்கள் இது பண்ண ட்ரை பண்ணுறோம் என்னது வேலரன் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஓகேவா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் டேக் கேர் பாய் குட் நைட் நாளைக்கு சந்திப்போம் பை பை